துதித்தோன் வாழியே பண்புடையவன் மாதன் பறிவுடையோன் வாழியே பாஷ்யத்தே பலகாலம் பகுத்துரைப்போன் வாழியே முன்பெயரோன் மார்புடந்தான் புகழறிப்போன் வாழியே புரட்டாசி கேட்டதனை புகிப்பித்தோன் வாழியே தன்பு வேஷேர் மாறவனை சாற்றிடுவோன் வாழியே அஞ்சடகோம் மாமுனிவன் மலர்பதங்கள் வாழியே ரகசியத்திரே சாரத்தின் சமரைப்போம் வாழியே ரகசிய 32 ரசித்துரைப்போன் வாழியே அகவாயுவில் உள்ளாடல் படைத்தான் வாழியே ஆழ்வார்த்தம் கவி ஆரணம் சமுத்திரை வாழியே திகழ் திருநூல் திருவேணு திருச்சிகையும் வாழியே திருகுலத்தின சேர்ந்து திருத்தோழர்கள் வாழியே அகன்யால தவறியார் அளித்தான் வாழியே அங்கில் ஸ்ரீ கோஷமழகுடனே வாழியே வெந்து மலை வாழ கோபிலந்தான் வாழ வாங்கா சிலகோவன் பாவாழ பூங்கமல தன்னை அணிதாராய் சிலகோபமாமுனியே நூறு நூற்றாண்டிரும் தனியோஸ் மிஸ் உண்மை ரெண்டு பேருக்கும் நாளைக்கு 6 மணிக்கு அடியும் பரம கிருபாடி தாசன் சுவாமி. அன்பாக இதெல்லாம் க்ஷமிக்கணும், உபன்யாசத்துக்கு கொஞ்சம் நாழி ஆயிடுத்து. அடியந்து அடியன் ஸ்ரீமதி பிரபா ஸ்ரீனிஷ் கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. இன்றைய புதினத்தில் வாழியணி தூப்பில் வேதாந்தாரியன் உபன்யாசங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது. இன்றைய தினம் முதல் உபன்யாசத்தை அஸ்மதாச்சாரியனான ஸ்ரீமத் உபயவே வெள்ளூர் நடாது ஸ்ரீவாசி சிம்மாசனம் சாஸ்திர சாகித்ய வல்லபர் ஆஷ்டபதி சம்மானித்த கருணாகராச்சாரியா சுவாமி சாதிக்க இருக்கிறார். சுவாமி தேசிகனுடைய வாழி திருநாமத்தின் அர்த்தங்களை அறிந்து சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா தினம் நம்ம நித்தியான சந்தானத்துல சேவிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய அர்த்தங்களை அறியறதுக்காக நமக்கு அனுகிரகிக்க பல மகான்கள் எழுந்தருளி இருக்கா. முதலில் இன்றைய தினம் முதல் 2 வாக்கியங்களுக்கு சுவாமி அர்த்தங்கள் சாதிக்க நம்ம எல்லாம் கேட்டு அனுபவி அடியேன் சுவாமிய சுஸ்வாகத்தம்னு சொல்லி வரவேற்கிறோம். சுவாமி சுவாமி ஏழி ஆயிட்டா பிரிட்ஜுக்கு அடியன் கேக்குறது அடியன் கேக்குறது இதெல்லாம் கேட்டுருக்கேன் சொல்றது கேக்குறதா என்ன கேக்குறது சுவாமி அடியன் பாக்யம் அடியன் ஆரம்பிக்கலாமா அடியன் அடியன் पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पुत्रिणे चिदचित् पित्रा पुत्रिणे परमेष्ठिना स्नुषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः यस्मिन् पदं यतिपदेर्वदनारविन्दादि निष्क्रामदेव निधदे निगमन्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयम् மந்தாமகே வரத விஷ்ணு பதாபிதேயம் சத்குருவதாசம் சதி சிஷ்ய வர்க்கான் அனன்யலப்யைர் அகிலைஸ்வசின்னைஹி ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஆத்மனீனம் யஸ்மை ச தத்தம் யதி சேகரேணா யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஹரி யஃ பூர்வ்யாய மேதசே நவீயசே சுமஜ்ஜானயே விஷ்ணவே ததாசதி
यो जातमस्य महतो महिब्रवात् से दुष्णवोभिर्युज्यञ्चिदभ्यसति तमोस्तोतारः पूर्व्यै यथा विदरुतस्य गर्भगो हविषापिपर्तना आस्य जानन्तो नामचिद्विवक्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे इन्दुनै पदुमत्तधर्मगल् तनक्कुमिन्वन् नर्पुवितनक्किरैवन् தந்துணையாயர்பாவின பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை என் துணை என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே प्रेयस्याः पद्मजायाः मधुरसहचरं साधुभूभीश्वरं तं स्वप्राणाभीरवंश्या प्रभुमत च तथा शेषसर्वासहायं पञ्चानां पाण्डुजानां मुखजवचनभृद्दौत्यकृत्ये चरं तम् मत्साहाय्यं दधानं मदिनकुलपतिम् कैरविण्यामपश्यम् यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु यन्मधु तेन मे वाजिनीवति मुखमन्धि सरस्वती नमस्तदसे एतर्कि भगवतो महापुरुषस्य अपारकरुणाम्बुराशैराश्रितवात्सल्यजलधेः भगवतः पद्मविलोचनस्य पद्माकान्तस्य परया कृपया भगवतः वेदान्तदेशिकस्य आशासनपद्ये प्रथमं पादमधिकृत्य उपन्यासः त्वया कर्तव्यः इति महद्भिः निर्दिष्टेन दासजनेन स्वयम् उपन्यासः सम्प्रति प्रस्तूयते समेयं समाहितचित्ता भूयास्ते भूत्वेमं उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः अपारकरुणाम्बुराशेः आश्रितवात्सल्येयजलधेके श्रीमतः देवाधिराजस्य कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य वेदान्तदेशिककरुणापात्रञ्च भूयास्त इत्याशास्य इमौ उपन्यासम् अधुना आरभे अन्बर्गले பெரியோர்கள் அடையிருக்கு ஒரு கற்றல் ஏற்றிருக்க சிங்கப்பூர் வாழ் சீரான பெரியோர்கள் தேசியனுடைய வாழ் திருநாமத்தில் முதல் இரண்டு அடி அவன் உபன்யாச டாபிக்கே அந்த அடியை அப்படியே போட்டு போட்டான் அந்த இதழ் அழைப்பிதழில் வாட்ஸ்அப்பில் வந்து அழைப்பிதழில் உள்ளபடி அடியேன் பண்ண வேண்டிய உபன்யாசத்தின் அடிகள் இப்படி வஞ்சா பரசமயம் மாய்க்க வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனகப்போ இந்த இரண்டு அடிதான் நான் உங்களுக்கு 60 நிமிடத்துல அர்த்தம் சொல்றதுக்கு கொடுத்துருக்கேன் அது வாட்ஸ்அப்ல இப்படி வந்திருக்கு அந்த மெசேஜ் நோட்டீஸ்ல ஆனா இதே வாழ்த்து நாம் இது பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்ததாக பெரியவர்கள் சொல்லி அடியன் கேட்டிருக்கேன் இந்த வஞ்சப்பிரசமயம் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த வாழித்திருநாமம் மங்களாசாசம் தேசிகனுக்கு தேசிகனே வாழ்த்திகிறோம் நமக்கு வாழ்த்த வயது கிடையாது இருந்தாலும் சின்னவாளும் பெரியவாளுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம் ஆனானப்பட்ட எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடினார் இல்லையா ஆழ்வார் அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் பகவானுக்கு மங்களத்தை நாம் சொல்வது நாம் பெருமாளை சேவிச்சாலும் மங்களாசாசனம் பண்ண போகிறோம் தான் சொல்கிறோம் பகவானுக்கு மங்களத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் பகவானை போல பகவானுடைய அடியார்களுக்கு சுவாமி தேசிகனுக்கு சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்களுக்கு இந்த பிரம்மதந்திர சுவாமி அருளி செய்ததாக உள்ள இந்த வாழி திருநாமம் நித்தியம் அனுசந்திக்கப்படுது சௌபாகியவதி பிரபாசேனே சொல்றது போல பல இடங்கள் அனுசந்திக்கப்படுறது அதில் இரண்டு வித பாடங்களோடு அனுசந்திக்கப்படுறது
வாட்ஸ்அப்ல அச்சு போட்டிருக்கிறபடி பஞ்சாப் பரசமயம் மாய்க்க வந்தோன் வாழியே மன்முகழ் பூதோரான் மனமப்போன் வாழி அப்படின்னு இது ஒரு பாடம் மாய்க்க வந்தோன் என்பதாக ஒரு பாடம் வழங்குகிறது வழக்கில் இருக்கு சில இடத்துல. இன்னொரு பாடம் இருக்கு வஞ்சா பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இதுதான் எனக்கு எங்க பெரியவா சொல்லி கொடுத்த பாடம். நடாதுருமாள் திருமேலே திருமாளிகையில இந்த வாழ்த்து நாமத்தை சொல்லும் பொழுது வஞ்சா பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னுகள் பூதரான் மனமோப்போன் வாழி என்றுதான் திருத்தாபனார் பண்ணினார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இதை போலவே எங்களுடைய மாதாமகன் திருமாளிகளை பருத்திப்பட்டு தேவனாரோளாக எழுசிக்கிற திருமாளிகையிலையும் பஞ்சாப் பிரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே அப்படின்னு தான் அனுசந்தான். பிரசித்தமான தேசிக பிரபந்த வியாக்கியாதா பங்கீபுரம் நவநீதம் அவர் சொன்னாலே கைகோப்ப வேண்டிய மகான். அப்பேற்பட ஸ்ரீராம தேசிய ஆச்சாரியா சுவாமி அச்சு போட்டார் தேசிய பிரபந்த புஸ்தகத்திலேயே வஞ்சாப் பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னுபுகழ் பூதூரான் மனகோப்போன் வாழியே என்றுதான் பாடம் போட்டிருக்கு. சமீபத்தில் வந்த நாட்டேரி சுவாமி நாட்டேரி விஜயராகவாச்சாரியார் சுவாமி அவருடைய திருக்குமாரர் வித்வான் விளங்கிய ஸ்ரீமத் ஆண்டவர் வித்வான் நாட்டேரி ராஜகோபாலாச்சாரிய சுவாமி அவர்களும் வஞ்சாப் பிரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னுபுகழ் பூதூரான் மகனோ மனமுகப்போன் வாழி என்கிற பாடத்தை தான் அச்சு போட்டுறேன். இருந்தாலும் பல இடங்கள்ல மாய்க்க என்கிற பாடத்தையும் சொல்லிட்டு வரேன். நான் எதை சொல்லி அர்த்தம் சொல்லணும் ஒரு ரொம்ப குழம்பினேன். இரண்டு பாடத்தையும் பத்தி சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணி விட்டா எது பெட்டர்னு நீங்களே தெரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அந்த குழப்பமே தேவையில்லைன்னு பெருமாள் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப கோஷ்டி அங்க சேவாகாலம் பண்ணிதான் அந்த சேவாகாலத்துல அடியே கேசவன் தவறில இருந்து கேட்கிற பாக்கியம் கிடைச்சு நல்லா அழகா சேவிச்சார். கடைசியில ஸ்ரீமன் ஸ்ரீரங்கசியம் அனுபத்ருவா மிருதன சம்வர்தேன் ரொம்ப நல்லா சேவிச்சார். ரொம்ப நுட்பமான விஷயம். ரொம்ப பேர் ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்கசியம் அனுபத்ருவாம் அனுசம் அனுதினம் சம்வர்தையா என்று இதை சொல்கிறார். அது ரொம்ப நாளா ஒரு குழப்படி வந்திருக்கு. பல இடத்துல ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீம்னு சொல்லுவார். இன்றைய தினம் அந்த சேவாகாலம் மனித மகான்கள் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் என்று தெளிவாக சொன்னதை கேட்டு நான் புலகாங்கிதம் ஆயிட்டேன். அதான் கரெக்டான பாடம். நகா கிடையாது. அது என்ன பண்ணிட்டா சில பேர் அது ஒரு வாக்கியம் புரோஸ்தா அது ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ருவா மனிதனம் சம்பர்தையா என்கிற வாக்கியத்தை பிள்ளான் அருளி செய்தார் என்பதாகத்தான் குருபரம் இருக்கு. அது ஸ்லோகமே கிடையாது. ஆனா அது ஸ்லோகமா இருக்க வேண்டும் என்று பிரமித்தவர்கள் சிலர் நடுவில் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் ஏழு எழுத்துதான் இருக்கு. இது அனுஷ்டு விருத்தத்தில் உள்ள பாடல். அடிதோறும் எட்டு எழுத்து இருக்கணும். எட்டு எழுத்துனா உயிர் எழுத்தோ உயிர்மை எழுத்தோ எட்டு இருக்கணும். ஒன்று மிஸ் ஆகிறது என்று ஸ்ரீமன் நகான் நெடுவில் போட்டு அது பல இடத்துல ஓதிட்டு வரா அப்படிதான் ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்கேஸ்வரம். அதுல என்ன ப்ராப்ளம்? ஸ்ரீமானான எம்பெருமானே நகா எங்களுடைய ஸ்ரீரங்க ஸ்ரீயம் ஸ்ரீரங்க செல்வத்தை அல்லது நகா எங்களுடனான ஸ்ரீமன் பெருமானேன்னு சொல்றா. அதுல என்ன உனக்கு ஆட்சேபணும்னு கேட்டா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல எங்களுடையன்னு சொல்றதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. அஸ்மாகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அஸ்மாகத்துக்கு சப்ஸ்டியூட்டா நகா என்கிற வார்த்தையை சொல்லலாம். ஆனால் இந்த அஸ்மாகம் என்கிற வார்த்தையை ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறச்சு அதைத்தான் பயன்படுத்தணும். சென்டென்ஸ் தொடக்கத்துல நகா என்கிற சப்ஸ்டிடியூஷன் போடக்கூடாது. அப்புறம்தான் போடலாம் என்று வையாகரணர்களுடைய கிரமீரியன்ஸுடைய கொள்கை. அது சாஸ்திரம். நகா என்கிற முதல்ல நகா தேவா இதராக அத்தராகச்சு அஸ்மாகம் தேவ அத்திர ஆகச்ச நகா பிரசாதம் குரு அப்புறம் பண்ணிக்கலாம். நகா ஒரு சென்டென்ஸ் தொடக்கத்துல இந்த நகா என்கிற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது என்று சம்ஸ்கிருத இலக்கணம் மரபு. நீங்க ஒண்ணு அப்படி நகாங்கிறது முதல்ல இல்லையாடாப்பா ஸ்ரீமன் நகா அப்புறம் தானே வருது என்று சிலர் கேட்பவர்கள். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாருங்க. ஸ்ரீமன் என்பது அழைப்பு சம்போதனம். எட்டாவது விபத்தில் அலோ ஸ்ரீமானான பெருமானே என்று விழிச்சொல். விழிச்சொல் முதல் சொல்லாக இருந்தா அது சொல்ல சேர்த்தி இல்லை. ஓ ஹலோ அப்படிலாம் சொல்றாங்க இல்லையோ
அது அந்த வேர்ட்ல முதல் வேர்டா இருந்தா கூட இல்லாத மாதிரி என்று பாணினி பகவான் சொல்லிட்டார். அதனால அதை முதல் சொல்லா கொள்ள உடைய எப்ப பார்த்தாலும் ஹலோ கிருஷ்ணன் இங்க வாங்கன்னா உங்க இங்க வாங்கறதா உங்க பேச்சு ஆரம்பம். ஏன்னு கேளுங்கோ எங்க தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் பேசுவார் மதிப்புக்கும் மாண்புக்கும் போற்றுதலுக்கும் தொழுகைக்கும் புகழுக்கும் எங்கள் உள்ள அஞ்சலிக்கும் எல்லாவற்றுக்கும் சார்பான திறமை வாய்ந்த பெருமை வாய்ந்த அறிவு சார்ந்த இத்தனை அப்ஜெக்டிவ் சொல்லு. அப்புறம் ஒரு அரை மணிக்கு அப்புறம் பெரியவர் தலைவரேன்னுவா. இது அத்தனையும் கிடையாது, ஏன்னா மேட்ருக்கு வரலையே. அதில் அந்த சம்போதனத்தை முதல்ல சொன்னால் அது ஒரு சொல்லாகவே கொள்வது இல்லை வடமொழியாளர். ஆகையினால சீமன் என்கிற வார்த்தை இருந்தாலும் இல்லாதது மாதிரி தான். அப்போ நகா என்பது ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆயிடும். அதனால நகா என்பதை சொல்வது இலக்கண நெருக்கி பேசுகிறார். சன்னதிகளில் நாம் பாராயணம் பண்ணுறோம், சேவை பண்ணுறோம், சாத்வரம் பண்ணுறோமோ இல்லையோ அப்பெல்லாம் சப்தங்களை மழலை தீர வல்லார் சரியா சொல்றோம். சரியா சொல்லலைன்னா ஒரு மொழி சொல்லை அந்த மொழிக்கு உரியபடி உச்சரிக்காமல் போனால் அதுவே ஒரு பாபம், ஒரு அபச்சாரம். சுஷ்டு புரோக்தகா சொர்க்கே லோகே காமதுர்பவதி என்றார்கள் வையாகரணர் கிரேவியன்ஸ். ஏகசப்தகா சம்யக்ஞாதகா சுஷ்டு புரோக்த சப்தத்தை நன்கு தெரிந்து கொண்டு ஒழுங்காக உச்சரிக்கும். அப்படின்ட்டு எம்பெருமான் சன்னதியில் கூடுமான வரைக்கும் பிழைகள் செய்யக்கூடாது. அதனால ஸ்ரீமந்த் நகான அப்புறம் சொல்வது இலக்கண நெறிக்கு அப்பாற்பட்டதாகினால ஸ்ரீமன் ஸ்ரீரங்க சிவம் அனுபத்ருவம் மருதிரம் சம்பந்தையா என்றுதான் சொல்லணும். இன்னைக்கு சேவாகாலம் பண்ணின பெரியவாளை வாழ்த்தம் அவ கரெக்டா சொன்னான். இந்த நுட்பமான விஷயத்தை அவளாக சொன்ன பொழுது அவளே காதில் இன்பத்தேன் வந்து பாய்ந்து ரொம்ப அழகா சொன்னான். அதுக்கப்புறம் வாழி திருடாம வந்த உடனே அவர்களும் அழகாக பஞ்சபிரதசபையும் மாற்ற வந்தோன் வாழியன்னு தான் ஆக இப்ப வேலை குறைஞ்சி போச்சு. நான் மாற்றம் வந்தோன்னு பாடத்துக்கு அர்த்தம் சொன்னாலே போதும், பாய்க்கம் வந்தோன்னு பாடத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். அச்சில தான் வந்திருக்க வழிய உச்சாரணத்துல சேவா காலக்காரம் பண்ணது. ஆனால் இதுக்குள்ள வித்தியாசத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த சான்ஸ் ஆப்ஜெக்டிவா பார்ப்போம் எது கரெக்ட். உண்மையிலேயே ஒருத்தருக்கு அவ ஆச்சாரியால் சொன்னதுதான் கரெக்ட். உங்க ஆச்சாரியால் எப்படி உபதேசம் பண்ணாலோ அப்படி நீங்க சொல்லணும். ஆனால் கேர்ஃபுல்லாக அப்படிதான் உபதேசம் பண்ணாலும் அடுத்த கேள்வி வரும். ஆக நாம் தப்பாக கேட்டோ அல்லது சரியாக புரிஞ்சுக்காமலோ சொல்லப்படும். ஆனால் இந்த மாய்க்க என்பது சரியா மாற்றுதலா மாய்த்தலா மாற்றுதலா அப்படி ஒரு டிபேட் பண்ணினால் மாய்க்க என்கிற சொல் அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை. ஏன்னு கேட்டால் வேதம் ஒரு விஷயம் சொல்லுது. அன்னைக்கு கேட்ட பஞ்சாதி தான் ஏ அருவா முதவா புராணே வேதம் வித்பாகும் சமபிதோ வதந்தியாதித்ய வதந்தியாதித்ய மேபதே பரிவதந்தி சர்வே அக்னிம் தித்தீயம் திருத்தீயம் சகும் சமிதி யாவதீர்வை தேவதாஸ்தா சர்வா வேத விதி பிராமணே வசந்தி தஸ்மாத் ப்ராஹ்மணேப்யோ வேத வித்யோ திவே திவே நமஸ்குர்யான்னா ஸ்ரீலங்கீர்த்தயே தேதா ஏவ தேவதா ப்ரீணாதி. நமக்கு வேதம் சொல்றது வேத வித்துக்களை வணங்குங்கள் வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட ஏதாவது அசுபம் இருந்தால் அதை கூட சொல்லவே சொல்லாதீர்கள், அசுபமான வார்த்தைகளை சொல்லாதீர்கள் அப்படி நாஸ்லீலம் கீர்த்தயேத் என்று வேதம் சொன்னா அஸ்லீலம் கீர்த்தயே. அஸ்லீலம் என்றால் சுபமற்ற வார்த்தைகள், அவைகளையும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் மாய்ப்பதுன்னா ஒருத்தரை கொள்றது, அது அவ்வளவு சரியான வார்த்தை. ஆகையினால மாற்ற என்பது மங்களமான வார்த்தை. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஸ்ரீபாஷ்யத்துல அந்யதாத்வாதிகரணம் இந்த மூன்றாவது அத்தியாயத்துல மூன்றாம் பாதத்துல வரக்கூடிய அது இரண்டாவது அத்தியாயம் நாலு சூத்திரம் வச்சு அதுக்கு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ண சூத்திரங்களை காதால கேளுதும் அதுவே புண்ணியம். அதுக்காக சொல்றேன் அந்யதாத்வம் சப்தாதீச்சன்னு அவிசேஷார் நவா பிரகரண பேதாத் பரோவரியஸ்வாதிபத் சம்யாதகாச்சே ததுக்தம் அஸ்தித்து ததி வியாப்தேஷ்ட சமஞ்சசம் என்று நாலு சூத்திரம். இந்த விஷயம் என்னன்னு கேட்டா
சாந்தோக உபநிஷத்துல உத்கீத வித்யை என்று ஒன்று வருகிறது. அது ஒரு அனுசந்திக்க வேண்டிய முறை. உத்கீத வித்யா என்று பெரு உத்கீதம் என்று ஒன்று அதை பற்றிய வித்யை. அதே உத்கீத வித்யை பிரகதாரண்ய உபநிடத்திலும் சொல்லப்பட்டது. இப்போ இந்த ரெண்டும் ஒண்ணுதானா? ரெண்டும் ஒன்னாயிடுச்சுன்னா இங்க சொன்னப்படுத்து எங்க சொல்றது இணைச்சு அனுசந்திக்க வேண்டும். ரெண்டும் வெவ்வேறுன்னா அந்தந்த உபநிடத்தை சொல்லப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு மரபு. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடியது மூன்றாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது பாகம், குணோபசம்ஹார பாகம்னு சொல்லுவாரு. ரொம்ப பெரிய மேட்டர் இல்லை. ஒரே வித்தியை ரெண்டு இடத்துல சொல்லியிருந்ததுன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நாம பிரயோகம் பயன்படுத்தணும். அது ரெண்டும் ஒன்னா இருக்கிற பட்சத்துல, வெவ்வேறா இருக்கிற பட்சத்துல பாதகம் இல்லை. இங்க ரெண்டு பேரு உத்கீத வித்யங்கிற பேர் ரெண்டு வித்யக்குமே இருக்கு. பிரகதாரண்ய உபநிஷத்துலயும் உத்கீத வித்யை என்று ஒன்று சொல்லப்படுறது, சாந்தோக உத்கீத வித்யை என்று சொல்லப்படுறது. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால டவுட் வருது, இது ரெண்டும் ஒரே வித்யை தானா என்று. சீனிவாசன் ஒருத்தருக்கார், எஸ் சீனிவாசன், கே சீனிவாசன். சீனிவாசன் பெயரை கேட்டவுடனே ரெண்டு பேரும் ஒரே ஆளும் நம்ம பிரமிக்கிறோம். இல்ல யா அது எஸ் சீனிவாசன், இது கே சீனிவாசன் உடனே உலகம் வெவ்வேறு புரிஞ்சு. ரெண்டு பேருக்கும் ரெண்டு வித்யைக்கும் உத்கீத வித்யை என்ற பெயர் இருந்தாலும் சாந்தியோகபுரத்துல வரக்கூடிய வித்யோ உத்கீத வித்யை இருக்கு, அது மொத்த உத்கீதத்தை பத்தி பேசல. உத்கீதத்துல ஒரு பாட்டு பிரணவம், நாம் அடிக்கடி பிரணவம்னு சொல்றோம், அட்டாட்சத போல சொல்றோமே, அது உத்கீதம் என்று சொல்லக்கூடிய சாமத்துல ஒரு சாமட்டியூன்ல ஒரு பகுதி தான் அது. அந்த பிரணவத்தை பத்தி தான் பேசுறது சாந்தோகபுரத்தில் உள்ள உத்கீத வித்யை. பிரகதாரண்யகோபுர இடத்துல உள்ள உத்கீத வித்யை ஹோல் வித்யையும் பேச, அதனால ரெண்டு பேரும் வெவ்வேற. அதனால இதுலையும் அதையும் இணைத்து அனுசந்திக்க வேண்டிய நியமம் இல்லை உத்கீத வித்யையை அனுசந்திப்பவர்களுக்கு என்பதாக சூத்திரகாரர் வியாசர் சொல்றார். அதை எம்பெருமானார் விளக்கிட்டு வர்றார் ஸ்ரீபாஷ்யத்தில். அப்போ ஒரு கேள்வி வந்தது, ஏயா உத்கீதத்துல பிரணவங்கிறது ஒரு பாட்டு தான், ஒரு பாட்டை சொல்லக்கூடிய பிரணவத்தை சொல்லக்கூடிய வித்தியை பிரணவ வித்தியன்னு சொல்லாம உத்கீத வித்தியன் ஹோலா சொல்லலாம். ஹவு கேன் யூ இண்டிகேட் தி ஹோல் பை அ பாட்டுன்னு கேள்வி. பாட்டை ஒரு பாட்டான உத்கீதத்தின் ஒரு பகுதியான பிரணவத்தை சொல்லக்கூடிய வித்தியையும் உத்கீத வித்யை என்று சொல்வீர்கள், மொத்த உத்கீதத்தையும் சொல்லக்கூடிய வித்தியை உத்கீத வித்யன்னு சொல்லுவீர்கள். இது நியாயமா? அதே உத்கீதாங்க பூத பிரணவ வித்தியன்னு சொல்லும், உத்கீதத்தின் ஒரு பகுதியான பிரணவத்தை சொல்ற வித்தியன்னு சொல்லும், உத்கீத வித்தியனே சொல்லலாமான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் சொன்னார், வியாப்தேஷ்ட சமஜ், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹோலை சொல்லி பாட்டை சொல்லும். எங்கேயா வரேன்னு கேட்டான், மட்ராஸ்லேருந்து வரேன்னு சொன்னான். இதோ மட்ராஸ்லேருந்து வரேங்க, மட்ராஸ்ல எங்க, மாம்பழம். அப்போ மாம்பழம் எடுத்துலேயும் சொல்லேன், மாம்பழம் மட்ராஸ்ல ஒரு பாட்டு தானே, மாம்பழமாகிற பாட்டையே மட்ராஸ்ன்னு சொல்லலாம், அதில் என்ன தப்பு? அந்த மாதிரி சரிதான், இது ஒன்று தலையை பிச்சுக்க வேண்டாம்னு வியாசர் சொல்லிட்டார். அதை விளக்க வந்த எம்பெருமானார் அந்த சூத்திர வியாக்கியானத்துல அவயவேஜ சமுதாய சந்தகா பட்டோதக்தகா இத்தியாதி திருஷ்யத்தேரு ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டா. ஒரு பாட்டுல கூட ஓல சொல்ற வார்த்தைகள் இருக்கு, எப்படி போலன்னு கேட்டா புடவை எரிந்தது, அத வேட்டி எரிந்தது, தக்தக் படகான், வேட்டி எரிந்துடுதுன்னா வேட்டில ஒரு கொஞ்சம் மூலம்தான் தீப்பத்தி எரிஞ்சிருக்கு, அப்படி கூட வேட்டி எரிஞ்சுடுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாட்டே ஓலா சொல்லு அந்த மாதிரி. ஓகேயா? சிம்பிள் தான், ஸ்ரீபாஷ்யம் அவ்வளோ சிம்பிள் தான், அதனால எழுத்துக்கலான்னு பாஷ்யக்காரோட சென்டென்ஸ் கொடுத்தோம். ஆனால் இதை விளக்க வந்த அம்மாள் ஒரு கேள்வி கேட்டார், இப்படி படகா தக்தகா துணி எரிந்து போச்சுன்னு அமங்கலமான உதாரணம் சொல்லலாமா எம்பெருமானார்? அஸ்லீலமான உதாகரணத்தை எம்பெருமானால் சொல்லலாம். இது உதாரணம் சொன்னதுக்கே இவ்வளவு கேளுதுக்கா சொல்றோம். அதுக்கு பதில் சொல்றார் சுதப்பிரகாஷ்கர். அம்மா சொல்றது அப்படியே ரெக்கார்ட் பண்றார். சுதப்பிரகாஷ்கா பட்டர், பராசர பட்டருடைய கொள்ளு பேரன், அவர் சாதிக்கிறார். பராசர பட்டருடைய பேரன், தம்பி பேரன், கூட தாழ்வன் கொள்ளு பேர், அவர் சாதிக்கிறார். இதான் உதாகரணம், வியாக்கரணோக்தம். இது எங்க பாஷ்யக்காரர் எழுதல, இது அப்படியே கோட் பண்ணியிருக்கார், வியாக்கரண புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. பாட்டு
சொல்ற வார்த்தை ஓலையும் சொல்லும். எப்படி அப்படின்னா, துணி பத்தி எடுத்துன்னு சொன்னா மொத்த துணி பத்திக்கல, துணியில ஒரு மூலையில நெருப்பு பிடிச்சிருக்கு, அதையே துணி பத்தி எடுத்துன்னு சொல்றது. அதான் எங்க பாஷ்யக்காரர் அமங்கலமான வாக்கியத்தை பிரயோகம் பண்ண மாட்டார். ஆனா கேள்வி கேட்டவன் கிராமர் படிச்ச புலி, அவன் தான் அந்த கேள்வி கேட்டுட்டான். ஆனா இப்ப உங்க புத்தகத்திலே இது சொல்லிருக்கிறதுக்காக அந்த பிரமாணத்தை சொன்னார். லெப்ட் ஹிம், இவர் இந்த மாதிரியான உதாரணம் கொடுக்க மாட்டார் என்று சுதப்பிரகாசிகள இந்த துணி எரிஞ்சு போனதுங்கிற உதாரணத்துக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். ஏன் அமங்கலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது கூடுமானவரை? அதனால்தான் அவ என்ன பண்ணிட்டா, மகாபாஷ்யத்துல ஒரு விஷயம் இருக்கு, மகா யதாக பகவான் பாஷ்யகாரஹான்னு எடுப்பா வாடிக்கிட்டு. அங்க இருக்கிற பகவான் பாஷ்யகாரர் பதஞ்சலி மகர்ஷி, பாணிதி சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணிடு, வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ண பாஷ்யகாரர் நம்ம எம்பெருமானார். பாணினி பகவான் எழுதிய வியாக்கரண சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினாரு, அற்புதமான பாஷ்யம். எனவே மகாபாஷ்யம் எதிர்ப்பேன். வேதாந்த சூத்திரங்களுக்கு பல பாஷ்யங்கள் இருந்தாலும் எம்பெருமானார் அருளி செய்த பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். அதை போல எத்தனையோ பாஷ்யங்கள் இருந்தாலும் மகாபாஷ்யம், கிரேட் பாஷ்யம் என்று வியாக்கரண பாஷ்யத்துக்கு பதஞ்சலி முனிவர் அருளி செய்ததுக்கு பெயர். அங்க பகவான் பதஞ்சலி சொல்லியிருக்கார், மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானி சாஸ்திராணி பிரசந்தே வீரபுரணகாணி ஆயுஷ்மணி பவந்தி அத்தியேதாரஸ்ச பிரவக்தாரோ பவந்தி. ஒரு சாஸ்திரத்துல ஆதியில மங்கள இருக்கணும், நடுவில் மங்கள இருக்கணும், நிறைவிலையும் மங்கள இருக்கணும். அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் தான் வளரும், பெருமை பெறும். அந்த புஸ்தகத்தை படிக்கிறவர்கள் தான் ஸ்திரமையானவர்கள் ஆவார்கள், அவர்கள் நீண்ட ஆயுளோட வாழ்வார்கள், அவர்கள் படித்தவர்களும் நன்கு மற்றவர்களுக்கு எஸ்பிரேஷன் கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுவார்கள். ஆகையினால மங்கள சொந்தங்களையே பிரயோகம் செய்யும். எனவேதான் மாய்ப்பது என்பதை விட எதிராளிகளை வஞ்சப்பரசமயங்களை கொள்றது அழிக்கிறதுன்னு சொல்றத விட வஞ்சப்பரசமயங்களை மாற்றி திருத்தி பணிகொள்வது என்று சொல்வது அழகு. அதுவும் தேசிகனுக்கு வாழ்த்திடாம சொல்றச்சு, இப்படி சொல்றோம் ஆகையினால இப்படித்தான் சொல்லணும். எனவே பஞ்சாபர சமயம் மாற்ற வந்தோன் என்று சொல்வதே முறை என்று மாற்ற வந்தோன் கட்சிக்காரா சொல்லுவான். மாய்க்க வந்தோன் பாடம் சொல்றவாள் சும்மா இருப்பாளா? அவளை சொல்வா, நீர் என்ன பிரமாதமா சொல்றீர், தேசிகனே இந்த மாய்க்கிற சப்தத்தை பயன்படுத்தி ராமாதிரியை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், எனவே நாங்க போடுறோம்னு அவ சொல்லுவான். அவளுக்கு ஒரு பாயிண்ட், அது பிரசித்தமான பாடல், ஆரணநூல் வழி செவ்வை அழித்திடும் ஐதுகற்கு ஓர் அவர் வாத கதலிகள் மாய்த்தபிரான், ஏரணி கீர்த்தி ராமானுஜமுனி இன்னொரே சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோமினி தீவினையே. அதிகார சங்கிரத்துல இந்த பாடல் குருபரம்பராசார பாடல், அது அதிகார சங்கிரம் என்கிற பிரபந்தத்துல சேர்த்து சொல்ல முடியாது, நம்ம பெரியவா வச்சிருக்கோம். அதுல ஆரணுள் வழி செவ்வை அழித்திடும் ஐதுகர்க்கு, ஐதுகர்கள்னா என்ன, கைதுகர்கள், அது தமிழ்ல ஐதுகர்னு வந்திருக்கு, தமிழ்ல ஹா கிடையாது இல்லையா, ஐதுகர்னு வந்திருக்கு. ஐதுகர்னா என்ன அர்த்தம், காரணம், எதுக்கு எடுத்தாலும் அனுமானம் காரணம் லாஜிக் கிரேஷனல் அப்படியே தான் எல்லாம் சொல்லுவோம், வேதத்துல ஒத்துக்க மாட்டான். ஆரண நூல் வழி வேத ஆகம நூல்கள் வழியாக வந்த செவ்வை நல்ல விஷயத்தை அழித்துடும் ஏற்றுக்கொள்ளாமல் அவைகளை அழிச்சுட்டு ஐதுகர்களாய் எல்லாத்திலும் நாங்கள் லாஜிக்கல் அனாலிசிஸ்லயே சொல்லிடுவோம் என்று வரக்கூடிய ஐதுகர்களுக்கு ஓர் வாரணமாய் யானை போல வந்தார் எம்பெருமானார். அந்த யானை எப்படி வாழைத்தோப்புல அங்க இருக்கக்கூடிய வாழைகள்லாம் மிதிச்சுட்டு போயிடுமோ அந்த மாதிரி இந்த ஐதுகர்கள் பண்ண வாதங்களை எல்லாம் மாய்த்தார் ராமானுசர். வாத கதலிகள் மாய்த்த பிரான், அப்படி நமக்கு மாய்த்து ரேஷனலாக பேசுறோம் பகுத்தறிவோடு பேசுகிறோம் என்று குழப்புகின்ற இவர்கள் வாதங்களாகிற வாழைகளை நசுக்கி தொலைத்து துவசம் பண்ணின யானை போன்ற எம்பெருமான் எங்களுக்கு உபகரித்தார் எம்பெருமானார். அவர் ஏரணி கீர்த்தி ராமானுசுமணி, அற்புதமான கீர்த்தி புகழையுடைய ராமானுசர். அவருடைய இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோ, அவருடைய சுபாஷ்யாதி கிரந்தங்களை தக்தப்படகா என்பதை கூட தான் அருளை செய்யாது மற்ற கிரந்தத்திலிருந்து கோட் பண்ணக்கூடிய
அப்பேற்பட்ட ராமானுஜர் இருக்காரு, அவருடைய சீரணி சிந்தையிலும் அவருடைய இன்னுரைகளிலேயே சிந்திச்சுருக்கோம் சிவபாஷ்யத்தை. அதனால் இறை தீவினையே சிந்தியோம், இனிமேல் எங்களுக்கு பாபங்களே கிடையாது. உண்மையிலே சிவபாஷ்யத்தை பாராயணம் பண்ணினா கிருஷ்ணர் பண்ண புண்ணியம்னு பெரியவா சொல்றோம். அதை சிந்திச்சார். சிவபாஷ்யம் மட்டுமல்ல, கீதா பட்சம் ஏற்றம் சரணாகதித்தியாதிகளுக்கு அதையேற்றும் கத்தியத்திரேற்றும். இப்படி தேசிகனே அங்க ஓர் வாரணமாய் அவர் மாத கதலிகள் மாய்த்த பிறான்னு சாதிச்சிருக்கார். ஆகையினால பஞ்சபல சமயங்களை மாய்த்தவன் என்று தேசிகனை நாங்க கொண்டாடுறோம். தேசிகன் எப்படி தங்க ஆச்சாரியனான எம்பெருமானாரை எதிராளிகள் வாத கதலிகள் மாய்த்தவர் சொன்னாரோ அந்த மாதிரி எதிராளுடைய மதங்களை மாய்த்தவன் சொல்றோம். ஆகையினால அது தேசிகன் பிரயோஜனம், தேசிகன் உபயோகித்த அதே சொத்தோடு ஏற்படும். இதுல என்ன பிழை என்று மாய்த்த என்கிற பாடத்தை சொல்பவர்கள் தங்களுக்கு சப்போர்ட்னா டிஃபென்ஸா சொல்லலாம். இத அம்மாவா ஆச்சாரியா சொன்னபடி சொல்லணும், வரும் அந்த விமர்சனம் பண்ண வரல. ஆனால் அது கூட இந்த வாழி சொல்லும் பொழுது அவாய்ட் பண்ணும். ஏன்னா மங்களான் தானி சாஸ்திரம் சாத்தும் முறையில வாழி வருது, அதை அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு இந்த பாடத்துல எனக்கு ஆதரவு ஜாஸ்தி, எனக்கு உபதேசமான பாடம் என்று. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் சீரணி சிந்தையின் அவர்களும் நீங்க அந்த பாடம் தான் சொன்ன. அது மட்டும் இல்ல, இன்னொரு இந்த வாழி திருநாமத்துக்கு வேர் ஒண்ணு இருக்கு. எல்லா ஆச்சாரியர்களும் இருக்கா, அவளுக்கெல்லாம் நித்தியம் வாழி திருநாமே சொல்ல மாட்டேங்கிற தேசிகன் மட்டும் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டா, தேசிகனுக்கு பிறப்போடு வந்தது வாழி. தேசிகன் 5 வயது பாலகனாக இருக்கும் பொழுதும் அம்மாவுடைய கோட்டியில போய், அம்மாள் கோட்டியில தங்கா புறானும் போனும் பிடிவாதம் பிடிச்சு கூட வந்து தன்னுடைய தாய்மாமனான அப்புள்ளாரோடும் வந்து அம்மாள் கோட்டியை சேமிச்சார் பாலதேசிகன். அந்த இளம் தேசிகனுடைய முகத்தினுடைய ஒளியை பார்த்து கோட்டிக்காரா வியந்து போனார். சூரியனே வானத்திலிருந்து தரையில நடக்கிறானோ, வந்து தரையில் வந்த சூரியனோ என்று பிரமித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில எல்லாருக்கும் கான்சன்ட்ரேஷன் சிதறி போனதுனால அம்மாளே நான் எங்க விட்டோம்னு கேட்டார். விட்ட இடம் மற்றவாளுக்கு நினைவுக்கு வரல. பாலசூரியனான தேசிகன் மாமாவை கேட்டார். மாமா என்னோ காலக்ஷேபம் சொல்வாள், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கா, ஒன்றும் சொல்லலையே. அப்புள்ளார் சாதிச்சார் தாய்மாமன், நம்மளால தானே அப்படி ஆயிடுது, நம்ம லேட்டா வந்தோம், நாம வந்தோடனே காலக்ஷேப கோட்டிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப விட்ட இடம் எந்த சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வரைச்சேங்கிறத அவர் திருப்பி கூப்பிட பாக்குறான், மறந்து போயிடுச்சு. இல்லையே மாமா, நம்ம வரைச்சதான் படகு பராசர சத்தம்னு பெரியவர் சொன்னாருன்னு குழந்தை சொன்னிச்சு. அந்த கவனம், அந்த நிறைவாற்றல், அந்த 5 வயசுல இருந்த அந்த தெளிவு, அதை பார்த்து அம்மாள் உகந்து போனார். இது நம்ம சம்பிரதாயத்துக்கு கவலை இல்லை, ஒருத்தர் இருக்கான் காப்பாற்றுவோம் என்று ரொம்ப. அப்பயே அம்மாள் இது 105 திருநூறு சொல்லணும். அதனால அந்த குழந்தை வரவேற்று தன் மடியில உட்கார்ந்து உச்சி மோந்து கொடுத்து அவருடைய உடம்பை வருடி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அதுதான் பிரசித்தமான ஸ்லோகம், பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயாஸ்திரைவித்யமான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம் என்று குழந்தையை பார்த்து பிரதிஷ்டாபித வேதாந்த வேதாந்த மதத்தை நிலநாட்டி பிரதிக்ஷிப்த பகிர்மத பரசமய அவளை பிரதிக்ஷேபம் பண்ணி தள்ளிவிட்டு துவம்சம் பண்ணி கொல்லுன்னு சொல்ல, அவளை இக்னோர் பண்ண முடியாது, செய்து இக்னோர் பண்ணி திரைவேத்திய மான்யஸ்தம் 3 வேதங்களே தங்களுக்கு சொத்தாக கொண்டிருக்கிற வைதிகர்களுக்காக வைதிகர்களாலே போற்றப்படுவதாய் ஊரி கல்யாண பாஜனம் மேன்மேலும் மங்களங்களுக்கு இருப்பிடமாக இருக்க வேண்டும் என்று அம்மாள் ஒரு ஸ்லோகத்தால அந்த குழந்தைக்கு முதல் முதல்ல வாழ்பண்ற. அது ஆதி வாய், அந்த வேர் வாய். இந்த ஸ்லோகம் அம்மாளுடைய ஸ்லோகம் தான். இல்லையே சங்கல்ப சுரூபத்தில் இந்த ஸ்லோகம் தேசிகன் எழுதுறாரு, ஆச்சாரிய சிஷ்யனை ஆசிரியர் தேசிகன் ஸ்லோகம் அல்லவாது, அம்மாளுது என்பது எப்படி சொல்லலாம்னு ஐயப்பட வேண்டாம். இதுமே டழிசிங்க இதற்கு ஒரு தீசிஸே எழுதியிருக்காரு, இது அம்மாள் ஸ்லோகம் தான். ரணாதுரம்மாள் ஸ்லோகத்தை தேசிகன் அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து தன் சங்கல்ப சூரியத்துல அப்ரோப்ரியேட் சீன்ல அந்த ஸ்லோகத்தை அப்படியே பயன்படுத்திட்டார்.
ஆக அங்க பிரதிஷ்டித்த பகிர்மதகர் அதுக்கேற்றபடி இங்க மஞ்சா பரசமயம் மாற்ற வந்தோம் என்பது ஓகே. இந்த பரசமயம்னா என்ன அதை பத்தி சொல்லலையே நீ, அதை கொல்லப்படாது, அவர்களை மாற்றணும், ஆள ஒழிக்கப்படாது, ஆளுடைய கருத்தை மாற்றணும், திருத்தம் செய்யணும், அதெல்லாம் அப்படித்தான் தேசியம் பாடுபட்டார். தேசியனுடைய சததோஷினி முதலிய புஸ்தகங்களை பார்த்து விட்டு தங்கள் பிடிவாதத்தை விட்டு விட்டு மற்றவர்களும் மாறி போனார்கள், பல பேர் விசிஷ்டாந்த சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா பரசமயம்னா என்ன? பரசமயம் என்ற எக்ஸ்பிரஷனுக்கு வெளி மதம், வேத பாக்கியமான மதங்கள், அதான் பிரதிஷ்டித்த பகிர் மதா என்று அம்மாள் பார்த்து, அதாங்க வஞ்சா பரசமயம் மாற்ற வந்தவர் பிரம்மதந்திர சுந்தர சுவாமி தமிழ்ல சாதிச்சிருக்கார். பிரம்மதந்திர சுந்தர சுவாமி தான் என்ன என்பது ராமானு தேசிகேந்திரியுடைய வார்த்தையில ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷம் எவ்வளவு ஆச்சாரிய பக்தி பாருங்க அவருக்கு. பகவத் விஷயம் ஆரம்பிக்கணும் காலக்ஷேபம், அதுக்கு முன்னாடியே தேசியனுடைய திருக்குமாரர் நயனாராச்சார் பகவத் விஷயத்தை தேசியன் திருவிடி வாரத்துல காலக்ஷேபம் உண்டார். இவர் அடியேனுக்கு சொல்லித்தரணும்னு கேட்கிறார், ஆகான்னார் தேசிகர். ஆனா அவர் சொல்றார், தாங்கள் ஒரு அனுகிரகம் பண்ணி சொல்லித்தரும், அது என்ன, தங்கள் குமாரர் திருவடி வாரத்துல நான் காலக்ஷேபம் பண்ணும். இத ஏன் இப்படி ஆசை? உங்களுடைய குமாரனும் எனக்கு பூஞ்சினா எப்பொழுது இருக்கணும், அதனால அவரும் எனக்கு ஆச்சாரிய பரம்பரையில வரணும், எனவே அவர் திருவடி வாரத்துல நான் காலக்ஷேபம் பண்ண முடிய வாய்ப்பு கொடுக்கணும், நீங்கள் அனுகிரகிக்கணும்னு சொல்ல தேசிகன் நியமிக்க, அதன் பேரிலே என் பேரும் தேசிகனுடைய திருக்குமாரர் குமார வரதுக்கு ஒரு குமாரன் சார் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு திருவாராயிரப்படின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி வியாக்கியானம் பிள்ளாரருடையதை காலக்ஷேபமாக அருளி செய்தார் என்று சம்பிரதாயம். அப்படிப்பட்டும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி பண்ணியிருக்கலன்னா நமக்கு தேசிகனுடைய திருக்குமாரர் தொடர்பு வந்திருக்காரு. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தையே நேரே தேசிகன்றே அவரை காலக்ஷேபம் பண்ணிட்டார். அவர் பண்ணி அவர்கிட்ட சின்ன நடாதிருமாள் பண்ணி சின்ன நடாதிருமாள்கிட்ட ஆதிவன்சனோகம் பண்ணி அப்படி பிரசித்தமா பாஷ்ய பரம்பரை வந்துடுச்சு, இதா பாஷ்யம் அப்படியே வந்துடுச்சு. ஆனால் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி இவர் தங்க ஆச்சாரிய புத்திரனையும் ஆச்சாரியன் மாதிரி மதிக்க வேண்டும் என்பதற்காக தேசிகன் இதை கேட்டு பெற்று குமாரவர்த குருட்ட காலக்ஷேபம். அதனால இன்றைக்கும் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில குமாரவர்த குருக்கு பகவத்விஷய பரம்பரையில இடம் கிடைச்சு. அவர் ஸ்ரீபாஷ்யத்தை அறவரதமும் பரிசீலனும் பண்ணினவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. அவரை பத்தி சொல்லி தேசிகன் சாதிக்கிறார், சின்னம்மாளுடைய சிஷியனுடைய தண்ணியன் சாதிக்கிறார். பரியாய பாஷ்யக்காராக பிரணதார்த்தியும் விதுன்மதே பிரம்மதந்திர சுதந்திராக த்விதீயம் பிரம்மணே நம பாஷ்யக்காரா அனதர் பாஷ்யகார் சினானிமஸ் பாஷ்யகாருக்கு சினானிமஸ்ஸா இவர் இருக்காரோ பரியாய பாஷ்யகார் மற்றொரு பாஷ்யகாரர் ஆகும். பிரணத ஆர்த்தியும் விதுன்மதே திருவடியில வந்து அடைந்தவருடைய துயரங்களை போக்கடிக்கக்கூடியவராகும் இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவ சுதந்திரர். அவர் த்விதீயம் பிரம்ம இரண்டாவது பரபிரம்மம், ஒரு பிரம்மந்தான் உண்டுன்னு நினைச்சோம். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிகிட்ட திருவடியில் ஆசிரியிச்ச பிற்பாடு அடடா இன்னொரு பிரம்மம் இருக்கேன்னு புரிந்தது எனக்கு, அப்படிப்பட்ட பிரம்மமாகவே இருக்கிறார் என்று சின்ன அம்மாள் ஆதிவன்சனகோவனுடைய ஆச்சாரியன் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணவர். அந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு இப்படி ஒரு தரியன் சாயிச்சு. அந்த ஆச்சாரியன் தனியே ஆதிவன்சனோவன் நமோ வரத விஷ்வாரிய நயனானந்த தாயினே வாத்ஸ்யாய வரதாரியாய வாதினீகார பாஸ்வதே என்று தனியனாக சின்ன அம்மாள் தனியாக சந்திச்சார். இன்றைக்கும் ஓவரிடத்துல ஒரு ஒரு மூணு வேளையிலையும் கோட்டில இந்த தனியினை அனுசரித்தது. அப்பேற்பட்ட பெருமை பெற்றவர் பிரம்மதந்திர சுவாமி. அந்த பிரம்மதந்திர சுவாமி அருளி செய்து பாசுரான இந்த வஞ்ச பரசமயத்தை, பர என்பதற்கு புறச்சமயங்கள், வேதத்துக்கு வெளிப்பட்ட சமயங்கள்னு அர்த்தம் கொள்ளலாம். கூடவே நிர்விசேஷாத்வைதம் போன்ற மதங்கள்னு அர்த்தம் கொள்ளலாம். நிர்விசேஷாத்வைத மதம் என்பது வேதத்தை ஏற்றுக்கொண்ட மதம், வேதத்து மேல்தான் அவன் வாதம் பண்றார். ஆனால் அவர்களையும் பராசமயங்கள் என்று சொல்றார் பிரம்மதந்திர சுவாமி. எப்படி சுவாமி புறச்சமயம் இல்லைன்னா, உண்மையிலேயே வேதத்தை ஏற்றுக்கொண்டு விருத்தமான அர்த்தம் சொல்வதனால் அதுவும் புறச்சமயம் தான். வேதிக பாஷ்யகாரரே சொல்றார் த்ரயந்த நிஷ்டா தாஸ்து, அதாவது உண்மையிலே ஏகமேவ அத்வித்தீயம் என்பதாக வேதம் சொன்னதுக்கு அர்த்தம் சொல்லத்தான் எல்லா
ஆச்சாரியாலும் பாடுபட்டார். அதுல சங்கர பகவத் பாதால் நிர்விசேஷ அத்வைதம் என்று அவர் பிராண்டாக ஒரு அத்வைதம், ஏகம்னா ஒன்றுதான் ரெண்டு இல்லை, அந்த ஒன்றுதான் ரெண்டு இல்லை என்பதை விளக்குவதற்கு அந்த ஒண்ணுக்கு எந்த பண்பும் கிடையாது, அந்த ஒன்னத்தர எதுவும் கிடையாது என்றெல்லாம் அவர் அத்வைதத்தை ஸ்தாபிக்க முயன்றார். அதே மாதிரி பட்டபாஸ்கரர் இல்லை இல்லை மற்றெல்லாம் இருக்கு ஆனா உபாதினால பிரிஞ்சிருக்கு, உபாதி பெற்றனா எல்லாம் ஒன்னாயிடும் என்பதாக அவர் அத்வைதத்தை சொல்ல வந்தார். யாதவ பிரகாசர் என்று ஒருத்தர், அவர் எல்லாம் ஒண்ணுதான், உண்மையிலேயே அஜயத்தனம் செய்தெல்லாம் சக்தியினாலே இருக்கும் இதெல்லாம் மாறுபடும் அதுக்கே அப்படின்னு சொல்லி சக்தியும் வேஸ்ட் பண்ணி ஒரு அத்வைதம் சொன்னார். மூணு பிராண்ட் அத்வைதம், பட்டபாஸ்கர் அத்வைதம், சங்கர அத்வைதம், நிர்விசேஷ அத்வைதம், யாதவ பிரகாச அத்வைதம். நாலாவது அத்வைதம் நம்மளுக்கு விசிஷ்டாத்வைதம், விசிஷ்டம் விசிஷ்டத்துக்கு உண்மை, அதாவது சேதனாச்சேதனங்களை தனக்கு விசேஷமாகக்கூடிய பரபிரம்மம் ஒண்ணுதான், அதுல ஒண்ணுதான் உண்டு சொல்றது கரெக்டு என்று சொல்கிறோம் நாம. ஆக நாம எல்லாருமே அத்வைதிகள், எல்லாருமே அத்வைதிகள் மட்டுமே, ஒரு ஆங்கிள் பார்த்தா எல்லாருமே விசிஷ்டாத்வைதிகள் என்று சுத பிரகாசிகாச்சார் வேதார்த்த சங்கரத்துல அழகா சொல்றார். அம்மாள் சாய்ச்சது, அதாவது மாயையோடு கூடியது பிரம்மன் தான் உலகத்தை படைக்கிறதுன்னு சொல்றார் சங்கராச்சார். அதனால மாயா விசிஷ்ட அத்வைதம். பாஸ்கர் உபாதியினால வருதுன்னு சொல்றார், சிருஷ்டியை சொல்லிச்சு உபாதி விசிஷ்ட அத்வைதம். யாதவ பிரகாஷ் சக்தியை வச்சு சொல்றார், சக்தி விசிஷ்ட அத்வைதம். நாம சேதனாச்சேதன விசிஷ்ட அத்வைதம் சொல்றோம். அதனால எல்லாருமே விசிஷ்டாத பியூர் அத்வைதம் இல்லைன்னு எங்களை வையாத வரும், எங்களை அப்படித்தான். ஆகினால நாங்க இருக்கிறத வச்சு சொல்றோம், எங்க கிரியேட் பண்ணி சொல்றதுதான் வித்தியாசம் என்று தேசிகரும் இது அழகா எடுத்து காண்பிக்கிறார். போட்டோம், இந்த மூன்று வித அத்வைதிகளும் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. அதனால சங்கர பாஷ்யம் நமக்கு கிடைக்கிறது, பட்டபாஸ்கரன் பாஷ்யம் கிடைக்கிறது, யாதவ பிரகாசர் பாஷ்யம் கிடைக்கல. இப்போ நம்மகிட்ட இல்லாத சிவசங்காச்சார சுவாமி லண்டன்ல இருந்து யாராலும் கொண்டு வரணும்னு அடிக்கடி சாய்ச்சிட்டு இருந்தார். அப்படி இந்த மூன்று பேரும் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. சிவாட்சியக்காரருடைய சிவாட்சியத்தை விளக்கமாக எல்லாருக்கும் எடுத்து சொல்லி பெரிய கைங்கரியத்தை பிட்வீன் ராமானுஜன் தேசிகா இந்த சம்பிரதாயத்தை ப்ரொடெக்ட் பண்ணின நாதுரம்மாள், ஒவ்வொரு அதிகரண முயற்சியும் சங்கர அத்வைதத்துல அவருடைய பாஷ்யத்துல சொன்ன விஷயம் எப்படி சரியல்ல, பட்டபாஸ்கர் பாஷ்யம் எப்படி சரியல்ல, யாதவ பிரகாச பாஷ்யம் அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த காலத்துல அது எப்படி சரியல்ல என்று ஒவ்வொரு ஆல்மோஸ்ட் 156 அதிகரணத்துல அட்லீஸ்ட் 80% to 90% அதிகரணங்கள்ல எண்டாவது அதிகரணம் இப்படி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிருக்கேன். இந்த காலத்துல அந்த மூணு பிலாசபிக்காரர்களுடைய அப்சர்வேஷன்ஸ் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு ஒரு பிஹெச்டி வாங்கிட்டு போடுவார். அம்மாள் பாடுபட்டு சிவபிரகாசிகாச்சார் ரெக்கார்ட் பண்ணதை வைத்திருந்தால் அதுல நமக்கு ஆயிரக்கணக்கான தீசிஸ் எழுதலாம். அந்த மூன்று வியாக்கியானையும் கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ் பிலாசபி கொடுத்துருக்கேன். ஆனால் அங்க ஒரு கோடு, அதான் இப்ப சொல்ல வந்தேன், அங்க பரம்னு சொன்னார்களானா பரேது இந்த இந்த அதிகரணத்துக்கு இந்த சாப்டருக்கு பரர்கள் இப்படி வியாக்கியானம் பண்ணினார்கள். பர என்று சொன்னால் அதெல்லாம் சங்கரவதத்தை சொல்லும் நிர்விசேஷ அத்வைதம். அந்நே அப்படின்னு சொன்னா பட்டபாஸ்கர் சொன்ன அதை சொல்லும், பாஸ்கராச்சாரிய பார்த்து சொல்லும், அபரே அப்படின்னு சொன்னா யாதவ பிரகாஷ். இது ஒரு கோடு வார்த்தை சிவபிரகாசியில் எழுத வரும், பரேது அந்நேது அபரேதுன்னு கன்சிஸ்டண்டா இந்த பரங்கிற வார்த்தையை வைத்தே சங்கர பாஷ்யத்தை குறிப்பிடுவதாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு அம்மாள் காலக்ஷேபத்துல சொல்லி சுதப்பிரகாசிக்கு அதை கோடிக்கை பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பரசமயம், அப்பேற்பட்ட பரசமயத்தை அத்வைதத்தை நிர்விசேஷ அத்வைதத்தை அதை போன்ற உபாதி அத்வைதம் சக்தி அத்வைதங்களை எல்லாம் மாற்ற சததூஷிணி போன்ற கிரந்தங்களை அருளை செய்து பரமத பங்கம் போன்ற கிரந்தங்களை அருளை செய்து அவர்களை அதிலிருந்து மீட்டு வந்த தேசிகன் வாழி. இது வஞ்ச சமயமான்னு கேட்டான். இப்ப ரெண்டு பரசமயத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னோம், பரசமயம் வேதத்துக்கு புறம்பான சமயம் அல்லது சுதப்பிரகாசிகையில கோடி போய் பண்ணப்பட்ட பரசப்தத்தினால சொல்லப்படுற திவிசேடாது. இந்த பாசுரத்தை அருளை செய்த பிரம்மதந்திர சுவாமி அப்படியே பரியாய பாஷ்யக்காரராகினால மற்ற சினானவஸ் பாஷ்யக்காரராகினால அவருக்கு பரசப்தம் சுதப்பிரகாசிக்கிற இதை சொல்றது ஒவ்வொரு அதிகரணத்திலையும் சொல்றதுங்கிறதுனால
இதுவும் கருத்தாக இருக்கலாம். எனவே பரசமயம் என்பது பௌத்த சமணாதி மதங்கள் அல்லது நிர்விசேஷாத்வைதம் போன்ற மதங்கள் இரண்டையுமே குறிப்பிடுகின்ற தொடராக புரிந்து கொள்வது பொருத்தம். இந்த இவைகள் வஞ்ச பரசவர்கள், வஞ்சனை செய்வோம், மக்களை ஏமாத்து. வைதிக மதத்துல என்ன சிக்கல்னு கேட்டா, பார்த்தால எழுந்த உடனே ஒரு பிரேயர் கிரகிரஸ்தேந்திரே ஒரு மந்திரம் சொல்லி காலை வைக்கணும் கட்டில இருந்து பூமியில, அதுக்கப்புறம் சௌச்சம் பண்ணிக்கணும் வெளிக்கு போனா அதுக்கு இத்தனை மண்ணிட்டுக்கணும், அதற்கப்புறம் வாயை கோபிடிக்கணும் ஆச்சமனம் பண்ணணும், அது முடிந்த அப்புறம் அதற்கப்புறம் பல் தேய்க்கணும் அதுக்கு மந்திரம், அதுக்கப்புறம் ஆச்சமனம் பல் தேய்க்கிறதுனா இட்டத்து தேய்க்க முடியாது. இப்ப நாமெல்லாம் தேய்க்கிறோம் இல்லையோ, அப்படி வாயிலே சில பேர் பண்ணுவா பிரஷ போட்டு அப்படியே சுத்துவாத்துல பல் தேய்ச்சிட்டேன் எல்லா இடத்தையும் புண்ணியாச்சனம் பண்ணிட்டே உருவாகும். அப்படி வந்துட்டு தலைப்பட்டருடைய காஃபி ரெடி ஆடி அப்படின்னு ஆத்துக்காரி கேப்பு அப்படி எட்டி பார்ப்பார், சும்மா இருப்பாரா எட்டி பார்க்கறச்சு அவருடைய கால் கேட்டு அல்லது சென்சர் டேட் எல்லாம் சேர்ந்து பாலில் கொட்டும், அதையே அவர் காஃபியா சாப்பிடும். இப்படிலாம் பல பேர் பண்ணார். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியது கூட அது கிழக்க பார்த்துக்கணும், உட்காந்துருக்கணும், தள்ள புண்டாசு கட்டிக்கணும், உபவீதமா இருக்கணும், அது கல் தேய்க்கிறது கூட இவ்வளவு நியமம் அழுத்து போறது இல்லை. ஆனா சவரம் பண்ணிக்கலாம்னு தீர்மானிச்சா விடுறானா, மாலை பட்சம் பண்ணிக்கூடாது, புரட்டாசி மாசம் பண்ணிக்க கூடாது, சவரம் பண்ணிக்கிறது கூட சட்டங்கள், இதெல்லாம் மக்களுக்கு ஒத்து வரதில்ல. ஆனா இதெல்லாம் சொல்லாம நீ காத்தால எழுந்தவொடனே தயிர் சாதம் சாப்பிடணும்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு குஷியா இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்களாம் சமண மதத்துல. அவ என்ன பண்ணுவா, காத்தால தயிர் சாதம் கொடுப்பா, ஃபுல்லா சாப்பிடணும் அந்த தயிர் சாதத்தை, அது மீதி வைக்க கூடாது, அப்படியே உள்ள போட்டு தகைக்கணும் அதை, அப்படி கொடுப்பாளாம். அதனால ஜனங்கள் மயங்கி அந்த மதத்துக்கு போயிட்டான். இத்தனை அனுட்டான யார் பண்ணுவான், இத்தனை டேபூஸ் இத்தனை டூஸ் இத்தனை டோன்ஸ் எல்லாம் ஒத்து வரதில்ல. அதனால அப்பேற்பட்ட பலர்கள் அவ என்ன பண்ணுவா, என்னப்பா இது அவ என்ன பண்ணுவா, ஜனங்களுக்கு காலங்காலத்துல தயிர் சாதம், மதத்து வந்தா காலங்காலத்துல தயிர் சாதம் ஃப்ரீ, பல் தேய்க்கிறோ தேய்க்கலையோ சஃபிஷியன்ட் மட்டும் இல்லை, ஒன்னால யூ ஹாவ் டு ஸ்வாலோ மோர் தேன் யூ கேன் மஞ்ச் அப்படி கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாளாம். அதே பெரிய அவஸ்தை, அவன் வார்த்தைக்கு ஏமாந்து போய் அங்க உட்காந்து அவஸ்தப்படாம தப்பிச்சு வந்தேன் திருவேங்கடமடியானேன்னு திருமங்கி ஆழ்வார் பாடுறார், தருக்கினால் சமன் செய்து சோறு தன் தயிரினால் திரளை மிடற்றிடை நெருக்குவார் அலக்கண் அது கண்டு என் நெஞ்சம் என்பாய். தன்னுடைய ஹார்ட்டையே ஃப்ரெண்டா கூடாரோ, மை டியர் ஃப்ரெண்ட் நெஞ்சே, அவளுடைய துக்கத்தை பார்த்துது, காலங்காலத்தில் இருந்து இப்படி சந்தியாவந்திரம் வேண்டாம் காயத்ரி வேண்டாம் சாவித்ரி வேண்டாம்னு சொல்லி நேரம் பல் தேக்கிறோ பல் தேக்கிறோ தயிர் சாதம் சாப்பிடுன்னு போடுறானே, அதை வேற நிறைய போடுறான், ஆகான்னு ஓடுறது ஜனங்களுக்கு. அப்பேற்பட்ட மக்களை வஞ்சிக்கக்கூடிய பரசமைகள், அதனால தயிர் சாதத்தை சாப்பிடும்படியே அவன் படுற கஷ்டத்தை கண்டு அங்கே போகாம மருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோயில் கொண்டு அதனோடும் வானிடை அருக்கன்மேவி நிற்பார்க்கு அடிமை தொழில் மூந்தாயே. திருமலையில பெருமாள் இருக்கார், அவருக்கு யாரு பாடுறா, இப்பதான் பாடுறா, எஸ்பிபி எல்லாம் பாடிட்டு இருந்தான், ஆனா அந்த காலத்துல யாரு பாடினா திருமங்க சொல்றார், வண்டுகள் மருட்கள் பாடும் அப்படின்னு புரோசாடர், வண்டுகள் மருள் என்ற பாட்டு வகை, அதை போல ரீங்காரம் பண்ணுவோம், அந்த வண்டுகள் பாடுற பாட்டை கேட்டுக்கொண்டு வேங்கடத்துல கோயில் கொண்டு இருக்கான். பெருமா யாரு அவன், இங்க மட்டுமா இருக்கான், சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கான், சூரிய பிரபையில எழுந்துடுறான், அருக்கன் மேவி நிற்பார்க்கு வானிடை அருக்கன் மே அருக்கன்னா சூரியன், வானிடை அருக்கன் மேவி நிற்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே, அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் உனக்கு நல்லது. எப்படின்னு சமணர்களுடைய வஞ்ச சமயத்தை திருமங்கி ஆழ்வார் பாடுறார், அவரே சிறுபுலியூர்லையும் பாடுறார், தெருவில் திருசிறு நொன்பியர் செஞ்சோற்றொடு கஞ்சி மருவி பிரிந்து பிரிந்தவர் வாய்மொழி மதியாது வந்து அடைவி, நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாவ, அவளெல்லாம் இப்ப கர்வாபாசி பண்ண வேண்டியது, அதான் வஞ்சாப்புற சமயம் மாற்ற வந்தோர் வாய் அந்த வேத மதத்தை விட்டு பிரிந்தார்கள். ஏன்னா அவளுக்கு இந்த வைதிக திரும்ப அவ்வளவு கஷ்டமா இருந்துக்கு போல இருக்கு, அவ தெருவில் அம்மா வாசிக்கிறான் தற்பணங்கிறான், அதுக்கப்புறம் மாசப்பூர்வனா திறப்படங்கிறான், மகாலயம்னா சக்கர மகாலயங்கிறான், பக்ஷ மகாலயங்கிறான், என்ன படுத்துறான் சுவாமி. இதெல்லாம் இல்லாம அவ என்ன சொல்ற, ஒன்னு சின்ன நோன்பு என்ன நோன்புன்னா
தயிர் சாத்தா ரோட்ல சாப்பிட்டு போறதான்னு எவ்வளவு அழகுவார். தெருவில் திரு சிறு நோன்பியர் செஞ்சொற்றொடு கஞ்சி மருவி, கஞ்சி விரதம், பெருஞ்சோறு விரதம், சின்னச்சோறு விரதம்லாம் சொல்லுவாராம். சின்னச்சோறு நோன்பு, பெருஞ்சோறு நோன்பு, கஞ்சி நோன்பு, இப்ப கூட கஞ்சி குடிக்கிறாள், அவ கொடுக்குற கஞ்சியை சாப்பிட்டு விடுவார். நம்ம அரசியல்வாதிகள்லாம் இங்க பெருமாள் பிரசாத்தை வாங்கிப்பாட்டோம். சோற்றோடு கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய்ப்பொழி மதியாது வந்து அடைவீர். அப்படி நம்ம வீட்டு பிரிந்து போனவர்களுடைய வஞ்சக பேச்சுக்களை ஏற்று மயங்காது போய் திருவில்பொலி மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்தை உருவ குரலடிகள் அடி உணர் மீன் உணர்வீரே. அறிவு உள்ளவர்களே, விவேகிகளே, பகுத்தறிவு மிகுந்தவர்களே, உணர்வீரே, உணர்வீரே, தெரிந்து கொள்ளுங்கள். என தெரிந்து கொள்ளுங்கள்? சிறுபுலியூர்ல இருக்கக்கூடிய வாமனாவதாரம் அண்ணன் எம்பெருமானுடைய திருவடியை சேருங்கள் என்று இப்படி வஞ்சப்பிரசமைகள் இருந்ததை திருமங்கை ஆழ்வார் பாடுற. எப்படி இல்லாம தேசியன்னு அழகா சொல்ற பரமதமங்கத்தில் எப்படி வஞ்சி பாத்தீங்கன்னா, இப்பட்சத்தில் அனுப்பிரவிட்டரானவர்கள் முன்னில் ஊருக்கு தக்கபடி. இந்த விசேடாத்வைதிகள் என்ன பண்ணுவா, ஒரு கிராமத்துக்கு வருவான், அவளுடைய லீடர், அவளுடைய தலைவர். இந்த கிராமத்துக்கு வந்தா இந்த கிராமத்துல என்ன விஷயம் முன்னாடி விசாரிப்பார். சுவாமி இவரும் புராணம் எல்லாம் படிச்சு படிச்சு பிரம்மாவே பரதேவதைன்னு சொல்றவா சுவாமி இந்த ஊர்ல இருக்காரு, நாங்களாத்தான் சொல்றோம் அப்படின்வா. பிரம்மா தான் பரதேவதையும் நாங்களும் ஒத்துருக்குறோம். ஏன்னா பிரம்மா அத்வைதம், பிரம்மா என்று சொல்லக்கூடிய சதுர்முகனும் நானும் ஒண்ணுதான் சுவாமி. ஏன்னா அவனும் கிடையாது நானும் கிடையாது, போய் ஞானம் ஒண்ணுதான் ஒண்ணு அவர்களுடைய தீர்க்கதான் சொல்றான். அதனால அவர்களுடைய பிரம்மா அத்வைதம் கஸ்மை தேவாய ஹவிழாமி தேவன் நாங்க சொல்றோம் தெரியுமோ, நாங்கள்லாம் பிரம்மாத்வை பிரம்மாத்வைதிகள் என்று பிரம்மாவை வழிபடுவார்கள். இப்ப பிரம்மாவுக்கு வழிபாடு ஜாஸ்தியா என்னவோ, பிருகுமகரடி பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்தார் வழிபாடு இல்லைன்னு சொல்றாரு. இப்படிய இப்ப நிறைய பேர் தலையெழுத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், சொல்றான் பிரம்மாவை செய்தால் தலையெழுத்தை மாத்தி எழுதிடுவார் அப்படின்னு, ரெக்கார்டை மாத்திடுவார். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மா வருஷம் ஜாஸ்தியாயிட்டு வரதான் இப்ப சொல்றான். அந்த பிரம்மா தான் நான் என்று பிரம்மாத்வைதம் வச்சிருக்கோம். பிரம்மாத்வைத பிராண்ட் சொல்லி அந்த ஊருக்காரால அட்ராக்ட் பண்ணுவோம். அரசியல்வாதிகள் யூபியில போய் ஹிந்தி தான் நமக்கு மொழினுவான், தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி வேண்டானோ, அந்த மாதிரி அந்தந்த ஊர் மக்களுக்கு நல்ல பிள்ளையா நடிக்கிறதுக்கு அங்க பிரம்மாத்வைதம் சொல்லுவான். இதான் வஞ்சா பரசபை. இன்னொருல போனா அங்க பெரிய சிவன் கோயில், ஒரே சைவர்கள் இருக்கா. ஆனா சிவாத்வைதம் இல்லை, சிவன் தான், நாங்களும் சிவனும் ஒண்ணுதான் சொல்றோம் என்று சிவாத்வைதம் சொல்லுவான். இன்னொரு ஊருக்கு போனா அங்க போனா எல் பெரிய பெருமாள் கோயில், அங்க இருக்கலாம் வாசுதேவ பக்தர்கள். அவளை பார்த்தா நாங்களும் வாசுதேவ பக்தர்கள் தான், நாங்க வாசுதேவாத்வைதம் தான் சொல்றோம் அப்படின்னு அங்க பிளேட்டை மாத்திடுவோம். இன்னொரு ஊர்ல போனா அங்க கோயில் கூட கிடையாது, பெரிய கிரமீரியன்ஸ் இருக்கான். அவங்க எல்லாம் கிராமர், ரொம்ப கிராம சுவாமி நாங்க கிராமர்ல சொல்லியிருக்கோம், ஸ்போட்டாத்வைதம் ஒண்ணு, வேர்டுகளை உச்சரிக்கச்சே வரக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு, அதுதான் நாங்க அப்படின்னு சொல்றோம். அவளை அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. இன்னொருத்துல சமீதத்வைதம், இது பௌத்தர்கள் ஊருக்கு போனா நாங்களும் எங்க கட்சி தான் பார்ப்போம். சததத்வைதம், இன்னொரு ஊர்ல ஒரே சாங்கியர்கள் இருக்கா, எல்லா சத்தையும் சொல்லணும், அவள்கிட்ட ஆமா நாங்களும் அதான் சொல்லணும். இப்படி எல்லாருக்கும் ஆவஜனம் பண்றதுக்காக வஞ்சனம் பண்ணுவோம். அவளுக்கு அவளுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா சிவனும் உண்மை இல்லை, பிரம்மா உண்மை இல்லை, விஷ்ணுவும் உண்மை இல்லை, பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லை, ஞானமும் ஒண்ணுதான் இருக்கு. இதெல்லாம் சும்மா நம்மளுடைய கற்பனையினால வருது, பிரம்மத்தினால வருது, அவித்தியினால வருது, அதுல இல்லாத ஒண்ணு எதுவா இருந்தா என்ன. ஆனால் அவள் எல்லா கோயிலுக்கும் போவா, எல்லா தெய்வத்தையும் வழிபடுவா, அவ ஜனங்கள் பார்த்தேனா, அவ எப்படி சர்வ மதத்தையும் சம்மதமா வச்சுட்டு இருக்கா. இந்த ஐயங்கார கூப்பிட்டா இவன் என்ன பண்றான், பெருமாள் கோயிலுக்கு தான் ஒரே மற்ற கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான். ரொம்ப ரொம்ப நேரோ திங்கிங், அவளுக்கு விசால திங்கிங், ஜனங்கள் மயம். இப்படிப்பட்ட பிரசவங்களை வஞ்சா பிரசவம்னா, முக்குரேஷிங்க ரங்கநாதன் கோயில் கட்டினார், அஜகோபுரம் கட்டினார். அதான் அந்த சமயத்துல நான் அடியே இருந்து எங்க பக்கத்துல அந்த டிஸ்கஷன் நடக்குது, ஒரு டிஸ்கஷன் திருக்குடந்தை ஆண்டவன் எழுதிருந்தார். அப்போ ஒரு நிருபர் கேட்கிறான், சுவாமி நீங்க இந்த ரங்கநாதர் கோயில கட்டினேன், உங்களுக்கு எத்தனை பேர் வேற மதத்தை சேர்ந்தவா, அத்வைதிகள்லாம் பணம் கொடுத்துட்டா, அவளுக்கு இஷ்டமான சிவனுக்கு கோயில் கட்டினா நீங்க பணம் கொடுப்பீரான்னு கேட்கறா அழகிசிங்கிற 44 பட்ட அழகிசிங்கிறேன், வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகனேன், நான் மாட்டேன் அப்படின்னு பப்ளிக்கா சொல்றேன். அந்த நிருபர் கேட்கிற அப்படியே பேப்பர்ல போட்டுமா, நான் போடு
எங்களுக்கு எம்பெருமானை தவிர இன்னொன்று கிடையாதுப்பா, மற்றவா அவனு கொடுக்க கடவுப்பட்டுவா, நாங்கள் எதுக்கு மற்றவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறார். ஆயிரத்து மீட்டிங் முடிஞ்சு போயிடுத்து, அப்படியே போட்டுமா, நான் தைரியமாக போடுறா, என்ன பயமுறுத்துறேன், அப்படியே போட்டு இருக்கிறதான் நான் சொன்னேன். போன அப்புறம் ஐடிக்குன்னு சொல்லிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன தைரியம் என்னப்பா, நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், அவர் கட்டும்போது பார்த்துக்கலான்னு அவாய்ட் பண்ணியிருப்பேன் ஆன்சரை. அழிஞ்சிக்கிற அப்படி நின்னாரு என்ன, வஞ்சாப்புற சபையம் மாற்ற வந்தவர் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே உலகத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல பேர் பண்ணுவார். அது மாதிரியான இந்த சூடோ செக்குலரிசம்லாம் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒன்று அப்பேற்பட்ட வஞ்சாப்புற சமயத்தை அவர்கள் அங்கிருந்து திருப்பி வேதாந்த மதத்தை கொண்டு வந்து அனுகிரகம் பண்ணவர். அதெல்லாம் வஞ்சாப்புற சபையம் மாற்ற வந்தவன் வாழ் மன்னபுகள் பூதூரான் மனமோ போன்மாய். தேசிகன் அவதரிச்ச பொழுது பூதூர் நகரில் அவதரிச்ச ஸ்ரீவிரம்பூதூர் மாமனிதரான பாஷ்யகாருக்கு மனம் உகந்து போயிட்டான். ஏன் கேட்டா, ஒரு சரித்திரம் ஒன்று சொல்லுவார், அந்த சுவாமி தேசிகனை யாதவா இது எதிராசத்தில் சாய்க்கிறார். அற்புதமான ஸ்லோகம், இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷா மிருஷா மத விஷா நல ஜுவலித ஜீவ ஜீவாத்தவகா க்ஷரந்தி அமிர்தம் அக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயகா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாகா. எதிராசாபத்தி ஸ்லோகம் சொல்ல சொல்ல அவ்வளவு அழகான ஸ்லோகம், தேவலா விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது. ஒரு சமயம் தூப்புல தாசரதி சுவாமி தேசியன் திருநட்சத்திரத்தை ஒட்டிய வைசாக உற்சவத்தில் காஞ்சிபுரத்தில் குழந்தைகள் ஸ்தோத்திரபாடம் சொல்கிறவாளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறது வச்சுருந்தார். அப்போது டி ராமசுவாமிக்கார சுவாமி திருத்தப்பனார் இவாள்லாம் போயிருந்தார் ஜட்ஜா. ஒரு குழந்தை கூட எதிராஜ சப்ததியும் ஸ்லோகம் ரொம்ப ஒருத்தன் டிஆர் சுவாமி எதிராஜ சப்ததி காது கிருமியானது ஆழ் எம்பெருமானார்கிட்ட பூதூரான்கிட்ட பாட்சிகாரங்கிட்ட தேசியம் வச்சிருந்த பக்தியை காட்டு. இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷா மிருஷா மத விஷா நல ஜுவலித ஜீவ ஜீவாத்தவகா க்ஷரந்தியமிருதம் அக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகா. பாஷிகாரர் காலத்திலேயே சிஷ்யாளுக்கு கொஞ்சம் கவலை வந்துருக்கான், என் பெருமானார் 120 நட்சத்திரமாயிடுத்து, என்னைக்கேனும் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிடுவார், அதுக்கப்புறம் யார் காப்பாற்றுவா இப்பேற்பட்ட மதத்தை, இதை மாத்திரத்துக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கான், எத்துடைய வஞ்சா பிரசமைகள் இருக்குன்ற அதைகளெல்லாம் மாற்றுவதற்கு வரணுமே, பாட்சிகாரர் அப்படி பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணணுமே, அதுக்கு மேலே கூட இன்னும் வரக்கூடிய குறைகளை களையணுமே, அதன வழியில் கலங்கி நின்றார். தைரியமா எம்பெருமானாரையும் மெல்ல கேட்டான். உடனே எம்பெருமானார் சொன்னார், என் பக்கத்துல கொங்கு பிராட்டி தங்கியிருக்கான், அவன் பாட்சிகாரிய சிஷியல் ஒத்தி ஒரு பெண்மணி, அந்த கொங்கு பிராட்டிகிட்ட போகும்போது பதில் சொல்வார். சீடரில் கொங்கு பிராட்டி இருக்கிற இடத்துக்கு வந்தான். இவெல்லாம் வந்தவுடனே அந்த மாதிரி இருங்கோன்னு சொல்லி உட்காந்து வச்சுட்டு உள்ள போய் ஒரு வெள்ளப்பட்டு ஒரு சேவப்பட்டு கொண்டு வந்தான். முதல்ல தலையை எண்ணெய் தடவி நல்லா வாரிட்டான், மறுநாள் எவ்வளோ கொழுப்புவார், அவன் வந்திருக்கோம் சந்தேகத்துக்கு பதில் சொல்லாமல் தலை வாரிக்கிறான். இல்லைடாப்பா உபன்யாசம் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் தலையெல்லாம் வாரிக்கணும், மேக்கப் லேடிஸ் இல்லையா அப்படி கூட நினச்சிருப்பாளும் அப்படி இருந்தாவான். கொங்கு பிராட்டி தலையில சிடுக்கெல்லாம் போக்கடிச்சான், அதுக்கப்புறம் எண்ணெய் தடவினான், அந்த தலையை நன்னா முடிஞ்சு அதுக்கு மேல அந்த சேப்பு பட்ட சேப்பு ரிம்பன் சொல்லாம சொன்னா சில ஊதா ரிம்பன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் சுவாமி அப்படின்னு நினச்சிக்க போறேன். அதான் சேப்பு பட்டுக்கே ரிம்பன், சேப்பு ரிம்பன்னால கட்டினான், சேப்பு பட்டுக்கறனால கட்டினான். கட்டி கொஞ்ச நாளைக்கு அப்படியே உட்காண்டிருந்தான், இங்கே வாழ்க்கு பதில் சொல்லலை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெள்ளை கட்டு பட்டுக்கை இருக்கு அதை கட்டினான், கட்டிட்டு உட்காண்டான். நாங்கள் வந்திருக்கோமே அம்மணி எங்களுக்கு பதில் என்ன சொல்லிவிட்டேன்னு அந்த அம்மா என்ன சொன்னான், எம்பெருமான்ற கேளுங்க தெரியும், எம்பெருமானத்தின் படிக்க வந்தான் நடந்ததெல்லாம் சொன்னான். புரியல அவங்களுக்கு என்னன்னா என்னென்னா, அது வேற யாரும் இல்லை கொங்கு பிராட்டி வடிவத்தில் சரஸ்வதியே உட்காண்டிருக்க, அந்த சரஸ்வதி தேவி தன் தலைமையில் இருந்தால் சீவி எடுத்தாலே அந்த கொங்கு பிராட்டி தான் சரஸ்வதி சீவி எடுத்தாலும் வேதம் என்கிற பெண்மணிக்கு கொங்கு பிராட்டி தலைவாரி விட்டதான் நினச்சிக்கோங்க. அது அந்த தலைவாரி விட்ட பொழுது சிக்கல்லாம் எடுத்து அழகாக பிரித்து கட்டினாலே அந்த மாதிரிதான் வேதத்துக்கு அபார்த்தம் சொல்கிற சிக்கல்லாம் எடுத்து நான் கட்டினேன், அது அப்படியே பத்திரமா இருக்க முடியாது கிரந்தங்கள் சொன்னேன், அதை அப்படியே முடிச்சு போட்டு சேப்பு நூலால் முடிச்சு போட்டேன், சேப்பு ரிம்பன்னால
அது இந்த கஷாயம் கட்டின்னு வந்த என் நிலையை சொல்ற. அதுக்கப்புறம் வேதம் நிம்மதியா உட்காந்துது. ஆனா மறுபடியும் ஆப்பிள வந்துருமோன்னு நினைச்ச பொழுது வெள்ளக்கயிறாவ கட்டினான். அந்த வெள்ளக்கயிறுங்கிறது பின்னாடி நாமே அடுத்தபடி இன்னொரு அவதாரம் செய்யப்படும். அப்ப கிரகஸ்தராகவே இருக்கும். என் பெருமானாருக்கு மண்புகழ் பூதோரான் மனமுக புலர் பெரிய சிக்னிபிகண்ட் விஷயம் இருக்கு. பாஷ்யகாரருக்கு கிரகஸ்தராகவே இருக்க வேண்டும் என்பதுதான் திருவுள்ளுவர். ஆனால் அவருடைய மனைவி அவருடைய வேவிலங்கு வேறையா இருந்ததுனால அவளுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி சன்னியாசாசிரமத்துக்கு வந்துட்டார். இப்படி சொல்லாத பாஷ்யகாரருக்கு வைராக்கியம் இல்லாம வந்துட்டாரான்னு கேட்டார். வைராக்கியம் உண்டு, இல்லறத்துல மனைவியோடு கொடுத்தனம் பண்றதும் வைராக்கியம் தான். ஏன்னா ஆசை இல்லாமல் இருக்கிறது வைராக்கியம்னு புரிஞ்சுக்காதங்கோ. எதுல ஆசை வைக்க கூடாதோ அதுல ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் வைராக்கியம். இல்லைன்னா மோட்சத்துல கூட ஆசை வைக்க முடியாது நம்ம, அப்புறம் வைராக்கியம் தான். அதுல வைராக்கியம் என்பதற்கு ஆசையின்மை என்று பொருள் அல்ல. வைராக்கியம் என்பதற்கு எதிலே ஆசை வைப்பது தகாதோ அது கூடாதுன்னு. இல்லறத்துல இருக்கிறது தான் பாஷ்யகாரர்கள் திருவுள்ளம். இன்னும் பல நிகழ்ச்சிகளை பார்த்தாச்சு. பெரிய பரகால வீரவரங்கநாத பரகால சுவாமி அடிக்கடி பாஷ்யகாரருக்கு கிரகஸ்தர்கள் மீது தனி பற்றின அவர் சூத்திய பார்த்தாலே தெரியும்னே சாதிப்பார். அது படித்தவர்களுக்கு நல்லா புரியும். காரணம் குழந்தைகளை பெற்று இந்த குழந்தைகளுக்கு பெருமாள் பேரை வச்சு ஆழ்வாரை பேரை வச்சு அவரோட கொடுத்தனம் நடத்தி மற்ற ஆசிரமங்களையும் போஷிக்கிற கிரகஸ்தாசிரமத்துக்கு அவ்வளோ ஏற்றம். வேதங்களுக்கும் சாஸ்திரங்களும் ரொம்ப அற்புதமான அமைப்பு. சாந்தோபுரி எழுத்து முடிவில் கிரகஸ்தாசிரமத்தை சொல்லிதான் முடிச்சிருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அது கிரகஸ்தாசிரமத்தை சொல்லிட்டு இட் இஸ் இண்டிகேஷன் ஃபார் அதாசிரமங்கள்னு பாஷ்யகாரே பாஷ்யம் பண்ணாலும் அந்த கிரகஸ்தாசிரமத்துல அது ஒரு சிறப்பு அவருக்கு இருந்தது. அதனாலதான் ஐதீகம் சொல்றா தாமிரபரணி நதிக்கரையில வடக்கு கரைக்கு வந்த பாஷ்யகாரர் அங்கிருந்து ஆழ்வார்க்கு போறதுக்கு முன்னாடி தாமிரபரணியை கடந்து சாயங்கால ஸ்நானம் பண்ணி திருமண்காப்பை சாத்திட்டு இருந்தார். அப்புறம் அங்கிருந்து கிளம்ப போடுறார் தாமிரபரணிக்கு ஆழ்வார்த்தில இருக்கு. அப்போ உங்க ஈரங்கொல்லி ஈரங்கொல்லி தான் வண்ணார். அவர் துளி வெளுக்கிறவர் வாஷிங் வாஷர். அவர் வந்து காலடியில் விழுந்து சேவிச்சான். பெருமானார் நாராயணார் சுவாமி நாரக்கூடாது ஒரு விஷயம் இருக்கணும்னா டே பராங்குசா டே சரகோபா டே காரிமாரா டே பெரியார் அப்படின்னு சத்தம் போட்டால் அவருடைய பிள்ளைகள் அவன் பார்த்து 10-12 பிள்ளை வைத்திருக்கான். குடும்ப கட்டுப்பாடை பத்தி கவலைப்படாம ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆழ்வார் மேலே வச்சிருக்கான். அவள்லாம் வந்து சேவிச்சான். இப்போ பாஷ்யகாரருக்கே கண்ணில் ஒரு கலக்கம் தெரிஞ்சுது. பக்கத்தில் இருக்கிற நாதூர் ஆழ்வார் கூட தாழ்வார்லாம் கேட்டான் என்ன திருவுள்ளம் ஒரு மாதிரி கலங்கிறது, சன்னியாசி அழவே கூடாதுன்னு சொல்லுவான், என்ன திருவுள்ளம். பாஷ்யகாரர் சொன்னாராம், அப்படி இல்லைடா நான் சன்னியாசம் பண்ணி கெட்டு போயிட்டேன். இந்த வண்ணான் மாதிரி நிறைய பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆழ்வார் வேலை சொல்லி கூப்பிட்டு அறிவிக்கிட்டு பாக்கியம் இல்லாத போயிடுது. இதெல்லாம் பார்த்தா எம்பெருமானார் கிரகஸ்தராக இருப்பதை விரும்பி இருந்தார். ஆனாலும் சன்னியாசம் அவர் மேலே திணிக்கப்பட்டது. அப்படின்னா அவருக்கு விரக்தி இல்லை என்ற அர்த்தம் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டார். அதனால ஒரு பிழை இல்லை. ஆனால் அது ஏன் வந்ததுங்கிறதுக்கு பிரபன்ன அமிர்தம்ங்கிற புஸ்தகத்துலேருந்து ஒரு துணுக்கு கிடைக்கிறது. அதாவது லக்ஷ்மணனாக இருந்த சூர்பனகை காமற்ற பொழுது அவர் மறுத்துட்டார். அப்புறம் சூர்பனகை நைசா சிபாரிசு வீட்டை பண்ணி பெருமாள் பிரபத்தையும் எனக்கு லக்ஷ்மணனோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக அந்த அம்மணி பாஷ்யகாரருடைய மனைவியாக கொஞ்ச நாள் இருந்தா கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும்படியாக பிரபன்னாமிரதத்துல தொண்டரடி பொடி ஆழ்வாரே பகவான் சூர்பனகை தான் தேவதேவின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதை எக்ஸ்டன் பண்ணி புரிஞ்சுக்கலாம். சரி, அதை பத்தி ஜாஸ்தி வேண்டாம் நமக்கு. ஆனால் பாஷ்யகாரருக்கு இது திருவுள்ளம். ஆனால் தேசிகன் அதை அப்படியே அறிவிட்டுச்சார். அதனால்தான் எனக்கு பின்னாடி நானே கிரகஸ்தாசிரமத்துல முழுக்க ஆய் முழுக்க இருந்து இவளை நிலநாட்ட போயிறேன் என்று எம்பெருமானார் அந்த பெண் என்னுடைய நிகழ்ச்சியை சொன்னாள் என்று விளக்கினார்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட பெரும்பூர் பூதூரான் மனமோகக்க வந்தவர். அவருடைய எசஸ் எப்படி புகழ் எப்படி மண்ணு புகழ் அதான இருக்கு சிரமான புகழ் பாஷ்யகாரருடைய புகழுக்கு ஈக்குவல் ஒன்று கிடையாது. தேசிகனே சாதிக்கிறார். காஷாயேன கிரகீத பீத வசனா தண்டை ஸ்ரீபிர் மண்டிதா பீதாம்பரத்தை விட்டு கஷாயம் கட்டிக்கிட்டு வந்து திருதண்டத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனுடைய வடிவமான பாஷ்யகாரே அல்லது தத்தாத்திரேயர் வடிவமான பாஷ்யகாரே மூன்று வேதங்களை ரட்சித்தவரை
நான் வணங்குகிறேன் சிரிக்கிறார். ஏன்னா அவருடைய ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தங்களினாலே, புஸ்தகங்களினாலே, அறிவுகளினாலே, ஆச்சாரியர்கள் மூலம் வழங்கப்பட்ட அறிவுடைய நமக்கு கடற்கரைக்கு இடைப்பட்ட பிரதிகள் எல்லாம் புகழ் பரவி இருக்கு. நமக்கே புகழ்னா அவருக்கு அவ்வளவு புகழ் இருக்கும். அதெல்லாம் மண்ணு புகழ் போதூரான் என்று பிரம்மதந்திர சுவாமி சிறப்பிக்கிறார். பாஷ்யகார் தேசிகனே சாதிக்கிறார். விஸ்வக்யாபிநேயதிருபதியே கர்ணவெஸ்மின் சத்தா சுத்தாவகாகி சுபமிதி பிரசோ வெங்கடேஷோ மிளித்தா. எங்கும் பரவி இருக்கிற எம்பெருமானாருடைய கடல் போன்ற புகழ், அது நிலையான புகழ், வத்தாத புகழ், மண் புகழ். அந்த புகழத்தை தேசிகனே பாடுற விரோத பரிகாரத்துல, அது இப்ப நாம தேசிய பிரதம சேர்த்து அனுபவிக்கிற ஒரு பாட்டு. பாஷிகார புகழ் எப்படின்னா எங்கும் பரவிருக்கு, நிலைச்சிருக்கு, நிலைத்த மண்ணிய பெரும் புகழ், மண்ணு புகழ். எப்படி மண்ணி இருக்குன்னு கேட்டா, சாயங்கால வேலை ஒரு ஆற்றங்கரை, ரெண்டு சுவாமிகள் ராமாச்சார் கிருஷ்ணமாச்சார், அவ ரெண்டு பேரும் சந்தியாவதன் பண்ண வந்திருக்காங்க. சந்தியாவதன் பண்றச்சா எங்க தூரத்துல அன்னப்பறவை பார்த்தா, அந்த அன்னப்பறவை கொஞ்சம் மெல்ல மெல்ல தயங்கி தயங்கி டிஃபிடென்டா டிப்ரெஸ்டா போற மாதிரி இருந்து, ஏன் சுவாமி இந்த அண்ணன் இப்படி அழகான பெண்கள் போல நடக்காம இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? எப்படி ராமாச்சார் லக்ஷ்மணாச்சார கேட்டார். அலர்ந்த அம்புய திருந்து தேனருந்து இந்நகல் அல்குலார செந்தடைந்த நடைகொள்ளாது அனமெனோன்னு கேட்டார். உடனே லக்ஷ்மணாச்சார் சொன்னார், என்ன பண்றது, அலர்ந்த விருந்ததால் அதனுடைய எக்ஸ்பர்டைஸ் போயிடுத்து. அதனால என்ன எக்ஸ்பர்டைஸ் போயிடுத்துன்னு கேட்டார் ராமாச்சார். அதென்கொல் லக்ஷ்மணாச்சார் சொல்றார், நாவின் வீரழிந்ததால் அதுக்கு நாக்குல ஒரு ஸ்பெஷல் தாமத்தின் சொல்லி அது போயிடுச்சு. அது என்ன, பிரம்மா அதுக்குன்னு கொடுத்தக்கூடிய அந்த திறமை எப்படி போச்சு? நாவணங்கு நாதர் தந்த வீரழிந்ததன் அப்படின்னு கேட்டார் ராமாச்சார். லக்ஷ்மணாச்சார் சொல்றார், வேற ஒண்ணும் இல்லை, அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, அன்னத்தடி நாக்குல இருந்தது, பாலும் தண்ணீரும் கலந்து கொடுத்தா பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணீர் ஊற்றும், அந்த பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் அண்ணம். அந்த சாமர்த்தியத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சென்சார் இருக்கான், அந்த ஒயிட் கலர் ஐட்டத்தை எடுத்துருமா, பால் ஒயிட்டு நீர் மட்டும் இருக்குமா, அப்படின்னு சென்சார் டிடெக்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய திறமை அந்த நாக்கில் இருந்துக்கு போல் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த நாக்கின் சென்சார் இப்போ ஆக்டிவா வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா வெள்ளை கலர் அந்த சென்சார் வச்சுக்கோ, டிடெக்ட் பண்ணி வச்சுக்கோனா உலகம் முழுக்க வெள்ளையாயிடுச்சு. ஏன் சுவாமி உலகம் முழுக்க வெள்ளையாயிடுச்சுங்கிறி, யார் உலகத்துக்கு போய் வெள்ளை பூசினா, வெள்ளை பெயிண்ட் அடிச்சா, இவ்வளோ ஒயிட் வாஷிங் எவ்வளவுக்கு செலவு, யார் சுவாமி அடிச்சார்னு கேட்டான். வேற ஒண்ணும் இல்லை சுவாமி, எம்பெருமான் ஆரம்பிச்சார், அவர் புகழ் எல்லா திசையிலையும் பரவிடுத்து, புகழுக்கு நிறம் வெள்ளை. அந்த பாலச்சந்திரன் ஒருத்தர் வறுமை நிறம் சிகப்புன்னார், புகழின் நிறம் வெண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. எம்பெருமானாருடைய புகழ் எங்கும் பரவிடுத்து, அந்த புகழ் எங்கும் பரவிடுத்துனால எல்லாமே வெளுப்பாயிடுத்து. அதனால இப்போ இந்த அன்னத்துக்கு இது பால் இது நீர்னு பிரிக்கவே முடியாம போயிடுது, தன்னுடைய திறமை போயிடுத்துன்னு அவன் டிப்ரெஸ்ட் ஆகி போறது என்று லக்ஷ்மணாச்சார் சொன்னார். செய்து சாடி முன்ன மின்னரை சரிவிலே நனக்கனை துரைத்த ஏதிராசதம் வளர்ந்தருங்கைநாயனார் வளைக்கு செந்த கீர்த்தியால் வாரி பாலதாம். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டான், மனென்றும் மாசில் வாழி வாழியே, அது என்றும் குற்றம் இல்லாமல் மன்ன வேண்டும், மனதில் நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட நிலைத்த புகழுடைய தன் சம்பிரதாயத்தை ரட்சிக்க வந்தான் என்று மனமுகக்க இருந்தார் என்று இரண்டு அடிகளுக்கும் அர்த்தத்தை விண்ணப்பி விஷயத்தை தெளிவாக்குறதுக்காக சில சொல்லியிருப்போம், ரிம்பன் ஊதா கலர் ரிம்பன்லாம் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காது, அது மேட்டர் இல்லை. உங்க மனசுல தைக்க வேண்டிய விஷயம் என்ன, அதை பஞ்சாப் பிரசபையும் மாற்றிட பேரருள் நாம் தேசிகனுக்கு மனுகள் போகிறான் மனமுகப்ப நின்றத்திலும் இது ரெண்டுத்தையும் மாற்ற வைத்துக் கொள்ளும். பஞ்சம் பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மனுகள் பெரும் மனுகள் போதூரான் மனமுகப்போன் வாழியே. மீதியை மற்ற வித்வான்கள் சொல்ல நீங்கள் கேட்கலாம். இத்துடன் அடியனுடைய இந்த உரை ஒரு 4 நிமிஷம் லேட்டா எடுத்துக்கொள்றேன், 5 நிமிஷம் மன்னிச்சுக்கலாம். திருவாய்மொழி அனுசந்தானத்தை கேட்டு நாம் ரசிச்சோம், அதோடு சேர்ந்து வந்ததுனால இந்த உபன்யாசம் உங்களுக்கு திருவாய்மொழி போல போக்கியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பித்ரே பிரம்மோபதேற்றே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ.
ஏஷவை க்ளப்தோ நாம யஜ்ஞஹ கல்பதே ஹவை தத்ர ப்ரஜாப்யோ யோகக்ஷேமஹ யத்ர ஹிதேன யஜ்ஞேன யஜந்தே ஹரி ஓம். धन्यवादங்கள். உபன்யாசத்தை சாதிச்சாச்சு சுவாமி. பஞ்சபர சமயம் மாற்ற வந்தோன் அப்படிங்கிறது எப்படி பொருத்தமான அனுசந்தானம் அப்படிங்கறத சுவாமி சொல்லி நம்ம எல்லாம் கேட்டோம். இனி அப்படியே அனுசந்திப்போம். இனி பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகனாக வந்ததை பார்த்தோம். சுவாமி தேசிகனே இன்று அபிநவ தேசிகனாக வந்து அவருடைய வாழ்த்து திருநாமத்துக்கு அவரே அர்த்தம் சொன்னதாக தான் தோன்றியது. ரொம்ப 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 அற்புதமான உபன்யாசம். இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளவு நாள் வேணா கேட்கலாம். திகட்டாத இன்பம், அத்தியாச்சரியம். சுவாமிக்கு அநேக தன்யவாதங்கள். அடியன் தன்யவாதம் சுவாமி. அடியன் யாருக்காவது விஞ்ஞாபிக்கணும்னா க்வெஸ்சன் எடுத்துக்கலாமா சுவாமி? ஓகே, கேட்கலாம். வாழ்ந்தால் சுவாமிகிட்ட விஞ்ஞாபிக்கணும்னா அடியன். Q&A session has started. மாற்ற வந்தோன் என்பது ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும். தேசியன் நோக்க கொள்றதுங்கிறது நல்லது இல்லை, மங்களம் இல்லை, சொல்லக்கூடாது. அப்படி மாய்க்க வந்தோன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஆச்சாரியால் சொன்னாலும் சொல்றோம், அது சரி அவாத்திருக்கான் அப்படி சொல்றேன். இதுல ஜட்ஜு கொடுக்க முடியாது, இதுலாம் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவளுக்கு என்ன உபதேசமோ அதை சொல்லும். அவளுக்கு இது அப்பீல் ஆச்சுன்னா மாற்றிக்கலாம். ஒழிக்கிறான் மங்களமான வாழ்க்கை சொல்ல வேண்டாம்னு பல மாற்றங்கிறத பயன்படுத்துறது அழகா இருக்கு. மாற்றங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு, மாய்க்கிறது டெஸ்ட்ரக்டிவா இருக்கு. எது கரெக்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டு பாடங்களும் இருக்கு. மாற்றங்கிறது பெரும்பாலும் பெரியவர்கள் ஆதரிச்சிருந்தாங்கிறது. இப்போ மாய்க்கங்கிறத சொல்லணுங்கிற ஏதோ சொல்லணுங்கிற உங்களுக்கு மாய்க்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஆச்சாரிய உபதேசத்தை அப்படியே சொல்லுங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுவோம். ஆனால் இது பெட்டர் அப்படின்னு தெரியல இருந்தாலும் கூட சில பேர் சொல்லிட்டு வரான், பெரியவா சொல்றதா அவ சொல்றான். அவளே நாம குறை சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் இருக்காது. ஸ்ரீமதி லதா ராகவன். அடியன், இத பிரம்மச்சந்திர சுதந்திர ஜீயர் அருளி செய்ததா என்பதாக பெரியவர்கள் சொல்லி அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான். Q&A session is over. அடியன் தாசன் சாமி தானே சமைச்சுக்கிறேன். அடியன் வேற ஒன்றும் இல்லை. அடியன் உத்தரவு வாங்கினுடைய பரம பாக்கியுடைய சந்தோஷம். அடியன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன்.
அடியன் பரம பாக்கியம் அடியன் அடியன் தாசன் அடியன் தேங்க்யூ நன்றி.